வாகை சூடவா மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாடப்பகுதியில் நாம் இயற்பியலில் குறை கடத்திகள் மற்றும் குறைக்கடத்திய சாதனங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த இட ஆற்றல் பட்டையின் அடிப்படையில் பொருட்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அதாவது கடத்தி குறை கடத்தி மின்கடத்தா பொருள் என்று மூன்று வகை வகைப்படுத்தலாம் அவற்றை பற்றியும் அவற்றை பயன்படுத்தி குறை கடத்தினை பயன்படுத்தி டயோடு எவ்வாறு உருவாக்கலாம் டயோடினுடைய மின் அழுத்தம் மின்னோட்டம் ஆகியவற்றின் பண்புகளையும் அவை எவ்வாறு முன்னோக்கு சார்பில் இணைக்கப்படுகிறது பின்னோக்கு சார்பில் இணைக்கப்படுகிறது என்பதை பற்றியும் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம் திண்மங்களை மின்தடை எண்ணின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை இப்போ நம்ம பார்க்கிறோம் திண்மங்களை மூன்று வகைப்படுத்தலாம் ஒன்று கடத்தி கடத்திக்கு எடுத்துக்காட்டு உலோகங்கள் காப்பர் சில்வர் கோல்டு இது எல்லாமே கடத்தி இப்போ கடத்திக்கு பார்த்தீங்கன்னா எண் மதிப்பு மிக குறைவாக காணப்படுகிறது அதோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டுலேருந்து பத்தினடுக்கு மைனஸ் எட்டு ஓ மீட்டர் மின்தடையின் மதிப்பு குறைவாக இருக்கும் மின்தடையும் குறைவாக இருக்கும் யாருக்குன்னா கடத்திகளுக்கு எனவே தான் அவை மின்னோட்டத்தை எளிதாக கடத்துகிறது கடத்து திறன் மதிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ வெப்பநிலையை பொறுத்து மின்தடையின் மதிப்பு மாறுகிறது இதிலேருந்து அடிக்கடி நீட்டில் இருந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க இப்போ பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நீங்கள் மின்தடை வெப்பநிலையின் பற்றி படித்திருப்பீர்கள் இப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை எண் மதிப்பும் அதிகரிக்கும் யாருக்குன்னா கடத்தி இப்போ திண்மங்களை மூன்று வகையாக எண் மதிப்பிலிருந்து வகைப்படுத்தலாம் ஒன்று கடத்தி இன்னொன்று கடத்தா பொருள் மற்றொன்று குறை கடத்தி கடத்திகளுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடையின் மதிப்பும் அதிகரிக்கிறது வெப்பநிலை குறையும் போது மின்தடை எண் மதிப்பு குறைகிறது ரெண்டுமே நேர் தகவல் இருக்குது இப்போ இது வந்து இதுலேருந்து எவ்வாறு நீட்டு கேள்விகள் கேட்கப்படுகிறது என்று பார்த்துமானால் கடத்திகளுக்கு பதிலாக என்ன கொடுத்துருவாங்கன்னா ஏதாவது காப்பர் தாமிரம் தாமிரத்தினுடைய வெப்பநிலை ஒரு ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கு குறைக்கப்படுகிறது இப்போ அதோடைய மின்தடையின் மதிப்பு என்னாகும் மின்தடையின் மதிப்பு அதிகமாகுமா குறையுமா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க இப்போ வெப்பநிலை குறையும் போது மின்தடையின் மதிப்பு அதிக அதிகமாகுமா குறையுமா என்று கேள்வி கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாமிரம் தாமிரம் என்பது ஒரு கடத்தி கடத்திக்கு வெப்பநிலை குறையும் போது மின்தடையின் மதிப்பு என்ன ஆகும் குறையும் என்ன ரெண்டுமே என்ன தகவு நேர் தகவு இப்படி தான் கேள்வி கேட்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வாறு கேட்கலாம்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது இப்போ நூ இப்போ அரை வெப்பநிலையிலிருந்து அதோடைய வெப்பநிலை கொ நீரினுடைய கொதிநிலை வெப்பநிலை அதாவது நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு அதிகரிக்கும் போது என்னவாகும் அதோடைய மின்தடையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ மின்தடையின் மதிப்பும் அதிகரிக்கும் ஸோ அப்போ இந்த கடத்திகளுக்கு மட்டும்தான் இந்த பண்பு காணப்படுகிறது அதாவது வெப்பநிலையும் மின்தடை எண் மதிப்பும் நேர் தகவல் இருக்கு அதனால்தான் மின்தடை வெப்பநிலை என் மதிப்பு கடத்திகளுக்கு நேர்குறி மதிப்பினை பெற்றுள்ளது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடத்தி அடுத்தது மின் மின்கடத்தா பொருள் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் மின்கடதா பொருள் இந்த மின்கடத்தா பொருள் இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதோடைய மின்தடை எண் மதிப்பு மிக அதிகம் அதாவது எதை விட அதிகமாக இருக்கும் டென் பவர் மைனஸ் எயிட் ஓ மீட்டரை விட அதிகமாக இருக்கும் மின் எண் மதிப்பு மின்தடையின் மதிப்பு அதிகமானால் மின் கடத்து திறன் என்னாகும் குறையும் ஏன்னா மின்தடை எண் மதிப்பும் மின் கடத்து திறனும் எதிர் தகவு ஸோ இது வந்து மின் கடத்து திறன் குறைவாக காணப்படுவதால் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடத்தா பொருள் இப்போ இந்த மின்கடத்தா பொருளில் மின்தடையின் மதிப்பு எவ்வாறு காணப்படுகிறது என்றால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின் கடத்து எண் மதிப்பு என்ன ஆகுது மின்தடையின் மதிப்பு என்னாகுது இப்போ பார்க்குறோம் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா மின் கடத்தா பொருளுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடையின் மதிப்பு குறைகிறது ஆனால் கடத்திகளுக்கு அவ்வாறு காணப்படுவதில்லை வெப்பநிலை அதிகரிக்கும்போது மின்தடையின் மதிப்பும் அதிகரிக்கிறது ஆனால் மின் கடத்தா பொருளுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும்போது மின்தடையின் மதிப்பு குறைகிறது வெப்பநிலை குறையும் போது மின்தடையின் மதிப்பு அதிகரிக்கிறது ஸோ மின்தடையன் என்னாகுதுன்னா வெப்பநிலையை பொறுத்து மாறுகிறது எவ்வாறு மாறுகிறதுனா எதிர் திசையில் மாறுகிறது வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடையின் மதிப்பு குறைகிறது எனவே தான் மின்தடை வெப்பநிலையன் என்ன குறி உடையதுன்னா எதிர் குறியுடையது யாருக்கு மின்கடத்தா பொருளுக்கு மின்கடத்தா பொருள்களின் மின்தடையின் மதிப்பு பத்து நெடுக்கு எட்டை விட அதிகமாக காணப்படுகிறது மின்தடையின் மதிப்பு அதிகமாக காணப்படுவதால் மின்கடத்து திறன் குறைவாக பெற்றிருக்கிறது இப்போ வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடையின் மதிப்பு குறைகிறது அதே நேரத்தில் வெப்பநிலை மதிப்பு குறையும் போது மின்தடையின் மதிப்பு அதிகமாகுது இதிலிருந்து எவ்வாறு கேள்வி கேட்கப்படுகிறது என்றால் மின்கடத்தா பொருள் என்பது கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக மின்கடத்தா பொருளுக்கு எடுத்துக்காட்டு இப்போ மின்கடத்தா பொருள் நிறைய இருக்குது ரப்பர் இருக்குது கண்ணாடி எமனைட் இதெல்லாம் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் கண்ணாடி கண்ணாடியினுடைய கண்ணாடியை வெப்பப்படுத்துகிறோம் வெப்பப்படுத்தும் போது அதோடைய மின்தடையின் மதிப்பு என்னவாகும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க கேட்கும்போது நம்ம கண்ணாடி என்பது நமக்கு உடனே தெரிஞ்சிருக்கணும் கடதா பொருள் மின் கடதா பொருளினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதோடைய மின்தடையின் மதிப்பு என்னவாகும் என்னவாகும் மின்தடையின் மதிப்பு குறையும் இவ்வாறு தான் கேள்விகள் கேட்கப்படுகின்றன நீட் எக்ஸாம்பிள் அடுத்தது பார்த்திங்கன்னா மதிப்பின் அடிப்படையில் மூன்று வகையாக பிரி பிரித்தோம் பொருட்களை ஒன்று கடத்தி மின் கடதா பொருள் அடுத்தது குறை கடத்தி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் இதனுடைய மின்தடையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா கடத்தியினுடைய மின்தடையின் மதிப்புக்கும் மின்கடத்தா பொருளுக்கும் இடையில் காணப்படும் அதாவது அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை ஏன்னா கடத்திகளுக்கு பார்த்திங்கன்னா குறைவாக காணப்படுகிறது மின்கடத்தா பொருளுக்கு பார்த்திங்கன்னா மின்தடையின் மதிப்பு அதிகமாக காணப்படுகிறது ஆனால் குறை கடத்தியினுடைய மின்தடை மதி மின்தடையின் மதிப்பானது கடத்திக்கும் மின்கடத்தா பொருளுக்கும் இடையில் காணப்படும் இதுக்கு பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடையன் மதிப்பு குறையும் வெப்பநிலை குறையும் போது மின்தடையன் மதிப்பு அதிகமாகும் ரெண்டும் எதிராக காணப்படுகிறது அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும்போது மின்தடையின் மதிப்பு குறைகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மின்கடத்தா பொருளுக்கும் குறை கடத்திக்கும் ஒரே மாதிரி தான் காணப்படுகிறது மின்தடையன் மதிப்பின் மீது வெப்பநிலையினுடைய விளைவு வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடையன் மதிப்பு குறைகிறது இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் குறை கடத்திக்கு சிலிக்கான் ஜெர்மானியம் இப்போ சிலிக்கானுடைய ஒரு சிலிக்கான் கொடுத்துருவாங்க சிலிக்கானை வெப்பப்படுத்துகிறோம் இப்போ அதோடைய மின்தடையன் மதிப்பு என்ன ஆகுதுன்னா குறைகிறது மின்தடையன் மதிப்பு குறைந்தால் அது எவ்வாறு மாறும் கடத்தியாக மாறும் ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்கும்போது மின்தடையின் மதிப்பு குறைந்து விடுகிறது விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளியின் அடிப்படையில் திண்மங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் ஏற்கனவே மின்தடையின் அடிப்படையில் பொருட்களை மூன்று வகையாக வகைப்படுத்தணும் அதே மாதிரி தான் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி இப்போ கடத்திகளுக்கு எவ்வாறு காணப்படுகிறது மின்கடத்தா பொருளுக்கு எவ்வாறு காணப்படுகிறது கடத்திக்கு எவ்வாறு காணப்படுகிறது என்பதை நம்ம இப்போ காண இருக்கிறோம் இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகின்றன ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கோன்னா கடத்திகள் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு உலோகங்கள் மெட்டல்ஸ் எல்லா மெட்டல்ஸுமே எதுக்கு எடுத்துக்காட்டுனா கடத்திகளுக்கு இந்த கடத்திகளுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி என்பது இணைத்திறன் ஆற்றல் பட்டைக்கும் கடத்த ஆற்றல் பட்டைக்கும் இடையில் உள்ள ஆற்றல் இடைவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி இந்த கடத்திகளுக்கு பார்த்தீங்கன்னா வி இணைத்திறன் ஆற்றல் பட்டையும் கடத்த ஆற்றல் பட்டையும் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி காணப்படும் எனவே அவற்றிற்கிடையில் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி காணப்படுவதில்லை எனவே விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளியினுடைய மதிப்பு சுளி இப்போ நீட் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா இப்போ தாமிரம் தாமிரத்தினுடைய விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளியுடைய மதிப்பு என்னன்னு கேட்பாங்க ஜீரோ ஏன்னா கடத்தி தாமிரம் என்பது ஒரு கடத்தி கடத்திக்கு விளக்கப்பட்ட ஆற்றல் இட் காணப்படாது எனவே விளக்கப்பட்ட ஆற்றல் இடலுடைய மதிப்பு ஜீரோ அப்போ இணைத்திறன் ஆற்றல் பட்டையும் கடத்த ஆற்றல் பட்டையும் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி காணப்படும் போது இணைத்திறன் ஆற்றல் பட்டையில் உள்ள எலக்ட்ரான் எளிதாக கடத்த ஆற்றல் பட்டைக்கு செல்கிறது எனவே அதனுடைய மின் தடையின் மதிப்பு குறைவு மின் கடத்த திறன் அதிகமாக காணப்படுகிறது கடத்திக்கு அடுத்தது மின் கடத்தா பொருள் இன்சுலேட்டர் இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா இணைத்திறன் பட்டைக்கும் கடத்து பட்டைக்கும் இடையில் உள்ள அந்த ஆற்றல் இடைவெளி விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளியானது மூன்று எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக காணப்படுகிறது இப்போ எடுத்துக்காட்டாக கண்ணாடி நம்ம எடுத்துக்கலாம் கண்ணாடினுடைய விளக்கப்பட்ட லாட்டல் இடைவெளி எவ்வளவு காணப்படுகிறதுனா பத்து எலக்ட்ரான் வோல்ட் ஸோ இப்போ கேட்பாங்க இப்போ ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருவாங்க அந்த பொருளினுடைய விளக்கப்பட்ட ஆற்றலை விட மூன்று எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொருளினுடைய விளக்கப்பட்ட ஆற்றல் இடவழி ஐந்து எலக்ட்ரான் வோல்ட் ஏனில் அந்த பொருள் என்னன்னு கேட்பாங்க கடத்தியா குறை கடத்தியா மின்கடத்தா பொருளா என்கிறது கேட்பாங்க இப்போ ஐந்து எலெக்ட்ரான் வோல்ட் என்பது எதை விட அதிகமாக காணப்படுகிறது என்றால் மூன்று எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக காணப்படுகிறது எனவே அப்பொருளானது மின் கடதா பொருள் என்பது விடையாகும் அடுத்ததாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட ஆற்றல் இடை மதிப்பு அதிகமாக காணப்படுவதால் இணைத்திறன் பட்டையும் பட்டையும் இடைவெளி அதிகமாக காணப்படுவதால் எலக்ட்ரான் இணைத்திறன் பட்டையிலிருந்து பட்டைக்கு செல்வது மிக கடினம் வலிமை மிக்க மின்புலம் கொடுக்கும்போது கூட விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி அதிகமாக உள்ள காரணத்தினால் எலக்ட்ரான் இணைத்திறன் ஆற்றல் பட்டையிலிருந்து கடத்தப்பட்ட ஆற்றல் பட்டைக்கு செல்லாது எனவே இது மின்னோட்டத்தினை கடத்தாது மின் கடத்த போலானது தனிச்சுழி வெப்பநிலையிலும் மின்னோட்டத்தை கடத்தாது அரை வெப்பநிலையிலும் மின்னோட்டத்தை கடத்தாது வலிமைமிக்க மின்புலமும் கொடுக்கும்போது கூட மின்னோட்டத்தை கடத்தாது எப்போ வேணால் கடத்தலான்னா வலிமைமிக்க மின்புலம் மற்றும் உயர் வெப்பநிலை கொடுக்கும்போது இணைத்திறன் பட்டையில் உள்ள எலக்ட்ரான் கடத்துப்பட்டைக்கு செல்கிறது எனவே அது கடத்தியாக மாறும் அப்போ மின்கடத்தா பொருளை நாம் மின் கடத்தும் பொருளாக மாற்றலாம் என்ன கண்டிஷன் கொடுக்குன்னா வலிமை மிக்க மின்புலம் கொடுக்க வேண்டும் மற்றும் வலிமை மிக்க வெப்பநிலை கொடுக்க வேண்டும் அதிக அளவு வெப்பநிலை கொடுக்கும்போது தான் அது இணைத்திறன் பட்டையிலிருந்து கடத்தப்பட்டைக்கு செல்ல முடியும் அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இதனுடைய மின்கடது திறன் மிக குறைவு யாருக்குன்னா மின் கடத்தா பொருளுக்கு காரணம் இந்த விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி மிக அதிகமாக காணப்படுவது தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குறைக்கடத்தி குறைக்கடத்திக்கு பார்த்தீங்கன்னா மூன்று எலக்ட்ரான் வோல்ட்டு ஆற்றல் பட்டையின் மதிப்பு மூன்று எலக்ட்ரான் வோல்ட்டை விட குறைவாக காணப்படும் குறைக்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிலிகான் ஜெர்மானியம் இது ரெண்டும் தான் எது குறைக்கடுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் எலக்ட்ரான் வோல்ட்டு காணப்படும் ஜெர்மானியத்துக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் எலக்ட்ரான் வோல்ட்டு காணப்படும் ஸோ அது எதை விட குறைவாக காணப்படும்னா மூன்று எலக்ட்ரான் வோல்ட்டை விட குறைக்கடுத்துக்கள்களுக்கு கா குறைவாக காணப்படும் தனிச்சுளி வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கடத்துப்பட்டைக்கு செல்லாது ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சமாவது வெப்பாற்றல் கொடுத்தாதான் அது வந்து கடத்துப்பட்டைக்கு செல்ல இயலும் தனிச்சுழி வெப்பநிலையில் கடத்துப்பட்டையை க கடத்துப்பட்டை காலியாகவே காணப்படும் எனவே இது மின்னோட்டத்தை கடத்தாது எவ்வாறு செயல்படுகிறதுனா காப்பானாக செயல்படுகிறது இதிலிருந்து நீட்டு கேள்வி எவ்வாறு கேட்கப்படும்னா தனிச்சுளி வெப்பநிலையில் குறை கடத்தியானது எவ்வாறு செயல்படும் தனிச்சுளி வெப்பநிலையில் குறைக்கடத்தியானது எவ்வாறு செயல்படுகிறது காப்பானாக செயல்படுகிறது ஏனென்றால் தனிச்சுளி வெப்பநிலையில் வெப்பாற்றல் கிடைக்காது வெப்பாற்றல் கிடைக்கலனா இணைத்தரன் பட்டையிலிருந்து கடத்துப்பட்டைக்கு யார் செல்ல மாட்டான்னா எலக்ட்ரான் செல்ல இயலாது கடத்துப்பட்டையில் உள்ள எலக்ட்ரான் மட்டுமே மின்னோட்டத்தை கடத்தும் எனவே தனிச்சுழி வெப்பநிலையில் கடத்துப்பட்டையில் உள்ள எலக்ட்ரானின் அன்னைக்கு சுளி ஏன்னா அது மின்னோட்டத்தை கடத்தாது காப்பானாக செயல்படுகிறது ரொம்ப முக்கியமானது தனிச்சுழி வெப்பநிலையில் குறை கடதிகள் எவ்வாறு செயல்படுகிறது என்றால் காப்பானாக செயல்படுகிறது அடுத்தது அரை வெப்பநிலை அரை வெப்பநிலைன்னா இப்போ நம்ம அறையினுடைய வெப்பநிலை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது ஸோ அப்போ க பட்டையில் உள்ள எலக்ட்ரானுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆற்றல் கிடைக்குது ஆற்றல் கடச்சது இணைத்தன ஆற்றல் பட்டையில் உள்ள எலக்ட்ரான் எங்கு செல்கிறதுனா பட்டைக்கு செல்கிறது கடத்துப்பட்டைக்கு செல்வதால் அது எதனை கடத்துவோம் மின்னோட்டத்தை கடத்துவோம் அப்போ அரை வெப்பநிலையில் குறை கடத்தியானது மின்னோட்டத்தை கடத்துகிறது தனிச்சுழி வெப்பநிலையில் அது மின்னோட்டத்தை கடத்தாது எனவே அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா காப்பானாக செயல்படுகிறது அரை வெப்பநிலையில் மின்னோட்டத்தை கடத்துவதால் கடத்தியாக செயல்படுகிறது குறைக்கடத்தியானது கடத்தியாகவும் செயல்படும் காப்பானாகவும் செயல்படும் அது வெப்பநிலையை பொறுத்து மாறுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குறைக்கடத்தையை வந்து நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று உள்ளார்ந்த குறைக்கடத்தி இன்னொன்று புறவியலான குறைக்கடதி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது உள்ளார்ந்த குறைக்கடத்தி இன்ட்ரன்ஸ்டிக் செமிகண்டக்டர் செகண்ட் ஒன் புறவியலான குறைக்கடத்த எஸ்டன்சிக் செமிகண்டக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார்ந்த குறைக்கடதி என்றால் என்ன உள்ளார்ந்த கடத்திங்கிறது தூய மாசற்ற குறைக்கடதி அப்போ தூய மாசற்ற குறைக்கடத்தி அதாவது சிலிக்கான் ஜெர்மானியம் இது கூட நம்ம எந்த விதமான மாசுவையும் நம்ம என்ன பண்ணலை சேர்க்கலை இப்போ அதுக்கு பேர் தான் உள்ளார்ந்த குறைக்கடத்தி இதில் பார்த்திங்கன்னா துளைகளின் எண்ணிக்கையும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் சமமாக காணப்படும் ஸோ ரெண்டு விகிதம் கேட்கலாம் ஒரு உள்ளார்ந்த குறைக்கடத்தி அதாவது ஒரு தூய சிலிக்கான் அல்லது ஜெர்மானியம் இதில் உள்ள எலக்ட்ரான் மற்றும் துளைகளின் எண்ணிக்கை என்னுடைய விகிதம் எவ்வளோன்னு கேட்டால் ஒன் ஒன் ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் இதில் உள்ளார்ந்த குறைக்கடத்தியில் இப்போ இந்த உள்ளார்ந்த குறைக்கடத்தினுடைய மிக குறைவு சமய எண்ணிக்கையில் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தி சிறுபான்மை மின்னூட்ட ஊர்திகள் என்று காணப்படாது சமய எண்ணிக்கையில் என்ன காணப்படுகிறதுன்னா துளைகளும் எலக்ட்ரானும் காணப்படுகிறது அதனுடைய மின்கடத்து திறன் குறைவு இதனுடைய மின்கடத்து திறனை அதிகரிக்கும் பொருட்டு ஒரு குறை தூய குறை கடத்தியுடன் மாசுவினை சேர்க்கும் நிகழ்வுக்கு பேர் தான் மாசூட்டல் அப்போ மாசுங்கிறது வேற ஒன்றும் இல்லை இவர் தூய குறை கடத்தி இருக்குது அதனுடன் எதனையும் சேர்க்கிறோன்னா மாசு மாசுங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாசில் இரண்டு வகையான மாசு காணப்படுகிறது ஒன்று ஏற்பான் மாசு ஏற்பான் மாசுலருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க ஏற்பான் மாசுனால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மூன்று இணைத்திறன் கொண்ட எலக்ட்ரானை கொண்டது மூன்று இணைத்திறன் எலக்ட்ரானை கொண்ட மாசு ஏற்பான் மாசு இது என்ன பண்ணுன்னா இப்போ ஆக்சுவலாக சிலிக்கான் ஜெர்மானியம் அதுக்கு எத்தனை இணைத்திறன் எலக்ட்ரான் இருக்குன்னா நான்கு இருக்குது இந்த ஏர்பான் மாசு மூன்று இணைத்திறன் தான் இருக்குது இப்போ ஜெ சிலிக்கான் அல்லது ஜெர்மானியத்தில் உள்ள நான்கு இணைத்திறன் எலக்ட்ரான் அருகில் உள்ள சிலிக்கான் அல்லது ஜெர்மானியம் மனுக்களுடன் சேர்ந்து நான்கு சகப்பிணைப்பை உருவாக்கும் இதனுடன் ஒரு ஏர்பான் மாசு ஏர்பான் மாசு என்பது மூன்று இணைத்திறன் எலக்ட்ரான் மட்டுமே கொண்டது எடுத்துக்காட்டு போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் போரான் அலுமினியம் கேலியம் இதெல்லாம் கேட்பாங்க கீழ்கண்ட வீட்டில் எது ஏற்பான் மாசு போரான் அலுமினியம் கேலியம் இதுக்கு இணைத்தன எலக்ட்ரான் எத்தனை கேட்பாங்க மூன்று இணைத்தன எலக்ட்ரான் காணப்படும் ஆனா எத்தனை சக பிணைப்பு காணப்படுகிறது என்றால் நான்கு சகப்பிணப்புகள் காணப்படுகிறது எனவே ஒரு சக சக பிணைப்பில் என்ன காணப்படுகிறதுனா வெற்றிடம் காணப்படுகிறது இது துளை என்று அழைக்கப்படுகிறது இந்த துளையானது அருகிலுள்ள சகப்பிணைப்பில் இந்த எலக்ட்ரானிக் ஏற்கும் தன்மை உடையது எனவே இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் ஏற்பான் மாசு என்று அழைக்கப்படுகிறது இப்போ ஒரு குறைக்கடத்தியுடன் ஏற்பான் மாசுனே சேர்க்கும் போது என்ன நடைபெறும்னா அந்த விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளியில் என்ன நடக்குதுன்னா இந்த இணைத்திறன் பட்டைக்கு மேலே ஒரு ஆற்றல் மட்டம் உருவாகிறது அதுக்கு பிறகு தான் ஏற்பான் ஆற்றல் மட்டம் ஸோ அப்போ ஏற்பான் ஆற்றல் மட்டம் எதன் மீ எதன் அருகில் உருவாகுதுன்னா இணைத்திறன் பட்டைக்கு மேல் பகுதியில் உருவாகுது எனவே இணைத்திறன் பட்டைக்கும் கடத்துப்பட்டைக்கு இடையில் உள்ள ஆற்றல் இடைவெளி குறைகிறது ஆற்றல் இடைவெளி குறைந்தால் எளிதாக இணைத்திறன் பட்டையிலிருந்து கடத்துப்பட்டைக்கு எலக்ட்ரான் செல்வது எளிதாகிறது எனவே மின்கடத்து திறன் அதிகமாகுது நம்ம மாசூற்றில் சேர்க்கிற மாசு சேர்க்கறதுக்கு காரணமே அதுதான் எதை அதிகரிக்கதற்கு மின்கடத்துத் திறனை அதிகரிப்பதற்கு அடுத்தது இன்னொரு மாசு காணப்படுகிறது கொடையாளி மாசு கொடையாளி என்றாலே அதிகமாக இருந்தால் மட்டுமே நம்ம கொடை கொடையாளி ஆக முடியும் ஐந்து இணைத்திறன் எலக்ட்ரான் கொண்டது கொடையாளி மாசு எதுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆண்டுமணி இதெல்லாம் ஒன்மார்க்கில் கேட்பாங்க நீட்டில் கிரிக்கண்ட எது எது கொடையாளி மாசு பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆண்டுமணி இதுக்கு எத்தனை இணையதளம் எலக்ட்ரான் காணப்படுகிறது என்று கேட்பார்கள் ஐந்து இணையத்திறன் எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது ஆனால் அருகில் உள்ள சிலிக்கான் அல்லது ஜெர்மனித்துக்கோ எத்தனை இணையத்திறன் எலக்ட்ரான் காணப்படுகிறது நான்கு அந்த நான்கும் சகப்பிணைப்பில் காணப்படுகிறது ஸோ இது ஐந்து இணையதள எலக்ட்ரான் கொண்டு காணப்படுவதால் இந்த கொடையாளி மோசுவின் நான்கு இணையத்திறன் எலக்ட்ரான் மட்டுமே சகப்பிணைப்பில் காணப்படும் ஒரு எலக்ட்ரான் எந்தவிதமான சகப்பிணைப்புக்கும் ஏற்படாது அந்த எலக்ட்ரானது எந்த பட்டைக்கு செல்கிறதுனா கடு கடத்து பட்டைக்கு செல்கிறது ஸோ மின்னோட்டத்தை கடத்தும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பரஸ் ஆர்சனிக் அண்டு மணி ரொம்ப முக்கியமானது இந்த புறவியலான குறைக்கடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தூய குறைக்கடத்திற்கு அதனுடைய மின் கடத்து திறனை அதிகரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாசுனையை சேர்த்து உருவாக்குறோம் இது எத்தனை வகைப்படுகிறது என்றால் இரண்டு வகைப்படும் என் வகை குறைக்கடத்தி பி வகை குறைக்கடத்தி என் நெகட்டிவ் பி பாசிட்டிவ் இப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா என் வகை குறைக்கறதை ஃபஸ்ட்டு போகிறோம் என் டைப் செமிகண்டக்டர் இங்கிலீஷில் இதில் என் வகை குறைக்கறதுங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா என் ஃபார் நெகட்டிவ் பி ஃபார் பாசிட்டிவ் ஆக்சுவலாக இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த என் வகை குறைக்கடுத்தினாலும் சரி பி வகை குறை கடத்தினாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தூய சிலிக்கான் அல்லது ஜெர்மானியத்தோட ஜெர்மானியம் அணு அணுவுடன் குறைக்கடத்தி அல்லது மாசு அணுவை சேர்க்குறோம் குறைக்கடத்தி அணுவுடன் மாசு அணுவினை சேர்க்குறோம் அணுவையும் அணுவையும் நம்ம சேர்க்குறதுனால அதனுடைய மின்னூட்ட மதிப்பில் பார்த்திங்கன்னா நேர் மின்னோட்டம் ஆகிறது எதிர் மின்னோட்டம் ஆகிறது கிடையாது ஏன்னா ரெண்டுமே மின் நடுநிலை உடையது எனவே நம்ம ரெண்டு சேர்த்து உருவாக்கும் போது நமக்கு மின் நடுநிலை உடையது தான் கிடைக்கும் எனவே என் வகை குறைக்கடத்தினாலும் சரி பி வகை குறைக்கடத்தினாலும் சரி அது மின் நடுநிலை உடையது நான் இப்போ நீட்டில் கொஸ்டில் கேட்பாங்க என் வகை குறைக்கடத்தினுடைய மின்னூட்டம் என்ன வகை மின்னூட்டம் அது நேர்வகை மின்னூட்டமும் கிடையாது எதிர்வகை மின்னோட்டம் கிடையாது மின் நடுநிலை உடையது நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா என் வகை குறைக்கடத்து என்றால் அது எதிர்மின் சுமை உடையது பி வகை குறைக்கடத்து என்றால் எது நேர்மின் சுமை உடையதுன்னு படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது என் வகை குறைக்கடத்தினாலும் சரி பி வகை குறைக்கடத்தினாலும் சரி அது வந்து மின் நடுநிலை உடையது இந்த என் வகை குறைக்கடத்தியானது ஐந்து இணைத்தனன் எலக்ட்ரான் கொண்ட மாசுனை குறைக்கடத்தியுடன் சேர்ப்பதனால் உருவாகிறது இந்த என் வகை குறைக்கடத்தில் அப்போ தெரிஞ்சுக்கணும் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா ஐந்து இணைத்தனன் எலக்ட்ரான் கொண்ட மாசுனை குறைக்கடத்தியுடன் சேர்க்கும் போது உருவாகும் குறைக்கடத்தி ஆன்சர் என்ன என் வகை குறைக்கடத்தி அப்போ என் வகை குறைக்கடத்தியினை உருவாக்க வேண்டும் என்றால் ஐந்து இணைத்தனன் எலக்ட்ரான் கொண்ட மாசு சேர்க்க வேண்டும் இந்த என் வகை குறைக்கடத்தில் எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னோட்ட ஊர்திகள் துளைகள் சிறுபான்மை மின்னோட்ட ஊர்திகள் ஸோ அவள் எதனுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது என்றால் எலக்ட்ரானுடைய அடர்த்தி துளையினுடைய அடர்த்தியை விட அதிகமாக காணப்படுகிறது என் வகை குறைக்கடத்தில் எது அதிகமாக எது பெரும்பான்மை மின்னோட்ட ஊர்தி என்று பார்க்குமானால் எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் துளைகளின் எண்ணிக்கை குறைவாகவும் காணப்படும் அடுத்தபடியாக நம்ம என்ன வகை குறைக்கடத்தி பார்க்க போகிறோம்னா பி வகை குறைக்கடத்தி இப்போ இதில் அந்த என் வகை குறைக்கூடத்துலேயே நம்ம வந்து ஆற்றல் மட்டும் படம் கொடுத்து கூட நமக்கு கேள்வி கேட்கலாம் இப்போ இணைத்திறன் ஆற்றல் பட்டை இருக்குது அதுக்கு மேலே கடத்த ஆற்றல் பட்டை இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரான் எல்லாமே எங்கே தான் காணப்படுகின்றனா கடத்த ஆற்றல் பட்டைகள் காணப்படும் இப்போ எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக காணப்படும்னா கடத்துப்பட்டையில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கையானது இணைத்திறன் பட்டையில் உள்ள எலக்ட்ரானை விட அதிகமாக இருக்கணும் அப்போ கடத்துப்பட்டையில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கையானது இணைத்திறன் பட்டையில் உள்ள எலக்ட்ரானை விட அதிகமாக காணப்பட்டால் அது எண் வகை குறைக்கடதி ஆகும் இந்த எண் வகை குறைக்கடதியானது மின் நடுநிலை உடையது அடுத்தது பார்த்தீங்கன்னா பி வகை குறைக்கடதி பி வகை குறைக்கடத்திங்கிறது பாசிட்டிவ் எது நேர்மின் சுமை உடையது என்று நம்ம கூறக்கூடாது வகை குறைக்கடத்தையும் மூன்று இணைத்திறன் எலக்ட்ரான் கொண்ட மாசு அணுவினை குறைக்கடத்தி மாசு குறைக்கடத்தி அணுவுடன் நம்ம சேர்க்கும் போது உருவாகுது மாசுவையும் குறைக்கடத்தையும் சேர்க்குறோம் ரெண்டுமே அணு தான் அணுவையும் அணுவையும் சேர்க்கும் போது நமக்கு என்ன மதிப்பு மாறாது மின்சுமை மதிப்பு மாறாது ஏன்னா ரெண்டுமே மின் நடுநிலை உடையது எனவே பீவகை குறைக்கடத்தையும் மின் நடுநிலை உடையது இது இதில் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துளைகள் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மின்னூட்ட ஊர்தி இவன் வீட்டில் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க துளைகள் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் கொண்டது எது இல்லை சிறுபான்மை மின்னூட்ட ஊர்திகள் எலக்ட்ரான் என்ன எனில் அது எவ்வகையான குறைக்கடத்தி இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க ஸோ அப்போ என் வகை குறைக்கிடத்திலாம் பார்த்தாலே எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் துளையானது சிறுபான்மை மின்னூட்ட ஊர்திகள் அதே நேரத்தில் பீ வகை குறைக்கிறதுல பார்த்தீங்கன்னா மாறி வரும் துளைகள் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் எலக்ட்ரான்கள் சிறுபான்மை மின்னூட்ட ஊர்திகள் ஆகும் அடுத்தபடியாக துளைகள் பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ துளைகள் என்றால் என்ன துளைகள் எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறைக்கடத்தை எடுத்திங்கன்னா குறைக்கடத்தை சுற்றிட்டு நான்கு இணையத்திறன் எலக்ட்ரான் காணப்படும் நான்கு இணைத்திறன் எலக்ட்ரானும் அருகில் உள்ளது சிலிக்கான் அல்லது ஜெர்மனிய மனுக்களுடன் சேர்ந்து நான்கு சகப்பிணைப்பை உருவாக்கும் இப்போ வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா அரை வெப்பநிலை தனிச்சுளி வெப்பநிலை ரெண்டு பார்க்குறோம் தனிச்சுழி வெப்பநிலையில் அந்த எலக்ட்ரான் அனைத்துமே சகப்பிணைப்பில்தான் காணப்படும் சகப்பிணைப்பு என்னாகாது உடைக்கப்படாது என உடைப்பதற்கு ஆற்றல் தேவைப்படும் ஆற்றல் அங்கு கிடைக்காது தனிச்சுழி வெப்பநிலையில் ஆனால் அரை வெப்பநிலையில் என்ன நடைபெறுகிறது என்றால் என்றால் சகப்பிணைப்பிலிருந்து எலக்ட்ரான் வெளியே செல்லும் போது எலக்ட்ரான் இருந்த இடத்தில் ஒரு காலியிடம் உருவாகிறது அந்த காலியிடமானது துளை என்று அழைக்கப்படுகிறது அந்த துளையானது நேர் மின்னோட்ட ஊர்தியாக செயல்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எங்கெல்லாம் காணப்படும்னா இணைத்திறன் பட்டையிலும் காணப்படும் கடத்து பட்டையிலும் காணப்படும் இணைத்திறன் பட்டையில் என்ன காணப்படுகிறது என்றால் துளைகள் காணப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேர் இருக்காங்க இணைத்திறன் பட்டையில் எலக்ட்ரான் துளைகள் இருக்கும் கடத்துப்பட்டையில் எலக்ட்ரான் காணப்படும் இந்த மூணு பேரில் யார் அதிகமாக இயக்கத்தில் காணப்படுதுன்னா கடத்துப்பட்டையில் உள்ள எலக்ட்ரானுடைய வேகமானது இயக்கமானது இணைத்திறன் பட்டையில் உள்ள எலக்ட்ரான் மற்றும் துளை வி துளை விட அதிகமாக காணப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பநிலையை பொறுத்து அடுக்கு குறியில் அதிகரிக்கும் எது மின் கடத்து திறன் உள்ளார்ந்த குறை கடத்தினுடைய மின் கடத்து திறன் வெப்பநிலையை பொறுத்து அடுக்கு குறியில் அதிகரிக்கும் கேட்பாங்க இப்போ ஒரு உள்ளார்ந்த குறை கடத்தி இருக்குது இந்த உள்ளார்ந்த குறை கடத்தினுடைய மின் தடையானது மின் கடத்தி திறனானது எதனை சார்ந்தது வெப்பநிலையை பொறுத்து மாறும் எவ்வாறு மாறுகிறதுனா அடுக்குறு அறு அடுக்குரிய பொறுத்து அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதனுடைய மின்கடத்துத் திறனும் அதிகரிக்கும் உள்ளார்ந்த குறைக்கடத்தினுடைய மின்கடத்து திறன் அடுத்து ஒரு பிஎன் சந்தி டயோடை பற்றி பார்க்க போகிறேன் பிஎன் சந்தி எவ்வாறு உருவாகுதுன்னா இப்போ ஒரு பி வகை குறைக்கடத்தில் என்ன காணப்படுகிறது என்றால் துளை காணப்படும் பி வகை குறைக்கடத்தினாலே அங்கு என்ன காணப்படும் துளை என் வகை குறைக்கடத்தில் என்ன காணப்படுகிறது எலக்ட்ரான் பி வகை குறைக்கடத்தில் துளைகள் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இயக்கமில்லா எதிர்மின் அயனி காணப்படுகிறது அப்போ பி வகை குறைக்கடத்தில் இரண்டு பேர் காணப்படுகிறார்கள் ஒன்று துளையானது மற்றொன்று இயக்கமில்லா எதிர்மின் அயனி என் வகை குறைக்கடத்தில் என்ன காணப்படுகிறது என்றால் எலக்ட்ரான் மற்றொன்று இயக்கமில்லா நேர்மின் அயனி ஸோ ரெண்டு பேர் காணப்படுகிறாங்க ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் இப்போ என் வகை குறைக்கிறதுல எலக்ட்ரான் வந்து எதிர் மின்சுமை உடையது இன்னொன்று இயக்கமில்லா நேர் மின் அயனி அதனால் ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈக்குவலாக இருக்கனால தான் அது ரெண்டுமே மின் நடுநிலை உடையது என்றதை நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிஎன் சந்தி உருவாகுது எவ்வாறு உருவாகுதுன்னா ஒரு பிஎன் சந்தி ஒரு குறைக்கடத்தை எடுத்துக்கணும் குறைக்கடத்தினுடைய ஒரு பக்கம் மூன்று இணைத்திறன் கொண்ட மாசுனை சேர்க்கிறோம் மறுபக்கம் என் இணை ஐந்து இணைத்திறன் கொண்ட கொடையாளி மாசு சேர்க்கிறோம் அப்போது மூன்று இணைத்திறன் கொண்ட மாசுனை சேர்க்கும்போது அது பி வகை குறைக்கடத்தையாக மாறுது ஐந்து இணைத்திறன் கொண்ட மாசுனை சேர்க்கும்போது அது என் வகை குறைக்கிறது மாறுது இப்போ ஒரு பிஎன் சந்தி உருவாகும்போது என்ன நடக்குதுன்னா இப்போ பி வகை குறைக்கடத்தில் அதிகமாக என்ன காணப்படுகிறது என்றால் துளைகள் காணப்படுகிறது என் வகை குறைக்கடத்தில் எது அதிகமாக காணப்படுகிறது என்றால் எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானும் துளையும் என்னாகுது என்றால் சந்தியின் வழியே விரவி செல்கிறது பி வகை குறைக்கடத்திலிருந்து என் வகை குறைக்கிடத்துக்கு துளைகளும் என் வகை குறைக்கிடத்திலிருந்து பி வகை குறைக்கடத்துக்கு எலக்ட்ரானும் செல்கிறது இவ்வாறு செல்லும்போது துளையும் எலக்ட்ரானும் ஒன்றிணைகிறது ஒன்றிணைந்து சந்தியில் என்ன உருவாகுதுன்னா ஒரு இயக்கமில்லா பகுதி அதாவது பி வகை உள்ள துளையும் என் வகை உள்ள எலக்ட்ரானும் ஒன்றிணைவதனால் வகை குறைக்கடத்தில் அந்த சந்தியின் அருகே என்ன காணப்படுகிறது என்றால் இயக்கமில்லா எதிர்மின் அயனி காணப்படுகிறது எனவே அதுக்கு ஒரு குறைந்த மின்னழுத்த பகுதியாகும் அதே நேரத்தில் என் வகை குறைக்கடத்தில் உள்ள அந்த எலக்ட்ரான் துளைகுடன் ஒன்றிவதனால் அந்த எலக்ட்ரான் காணப்படுவதில்லை அங்கே என்ன காணப்படுதில்லைன்னா இயக்கமில்லா நேர்மின் அயனி காணப்படுகிறது எனவே அது உயர் மின்னழுத்தத்தில் காணப்படுகிறது ஸோ அப்போ சந்தியின் அருகே என்ன காணப்படுகிறது என்றால் இயக்கமில்லா எதிர்மின் அயனி வந்து வகை குறைக்கடத்திலும் என் வகை குறைக்கடத்தில் இயக்கமில்லா நேர்மயினியும் நேர்மின் அயனியும் காணப்படுகிறது கேட்பாங்க ஒரு இயக்கமில்லா பகுதியில் பி பகுதியில் என்ன காணப்படும் இயக்கமில்லா எதிர்மின் நயனி காணப்படும் என் பகுதியில் என்ன காணப்படும் இயக்கமில்லா பகுதியில் என் பகுதியில் என்ன காணப்படுதுன்னா இயக்கமில்லா நேர்மின் அயனி காணப்படும் இப்போ இயக்கமில்லா பகுதினா அங்கே என்ன காணப்படுகிறது இயக்க மின்னூட்டங்கள் அற்ற நேர்மின் அயனி மற்றும் எதிர்மின் அயனிகளை கொண்ட பகுதி தான் இயக்கமில்லா பகுதி அப்போ இயக்கமில்லா பகுதியில் என்ன காணப்படுக காணப்படாதுன்னா எலக்ட்ரானும் காணப்படாது துளைகளும் காணப்படாது என்ன தான் காணப்படும் பி ப பி பகுதியில் என்ன காணப்படுகிறது இயக்கமில்லா பகுதிகள்னா இயக்கமில்லா எதிர்மின் அயனி காணப்படுகிறது என் வகை குறைக்கடத்துல இயக்கமில்லா நேர்மின் அயனி காணப்படுகிறது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒன் உண்மருக்கு கேட்க கேட்பாங்க இயக்கமில்லா பகுதியில் என்னென்ன அயனிகள் காணப்படுகிறது என்னென்ன பகுதியில் என்ன காணப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்கமில் பகுதியில் பார்த்தீங்கன்னா பி பி வகை வகை குறைக்கிடத்தில் குறைக்கிடத்தில் என்ன மின் மின் காணப்படுகிறதுன்னு குறைந்த குறைந்த ஏன் அழுத்தம்னு அங்கே இயக்கமில்லா எதிர்மின் அயனி காணப்படுகிறது என்ன என்ன வகை குறைக்கிடத்தில் காணப்படுகிறது இயக்கமில்லா நேர்மின் அயனி காணப்படுகிறது எனவே அது என்ன மின் அழுத்தத்தில் காணப்படுகிறது உயர் மின் அழுத்தம் ஸோ அப்போ சந்தியில் ரெண்டு புறமும் மின் அழுத்த வேறுபாடு உருவாகுது அதான் மின் அழுத்த அரண் இந்த மின் அழுத்த ஆனது பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தியானது சந்தியின் வழியே செல்வதை தடுக்கிறது இப்போ சிலிக்கானுக்கு எவ்வளோ மின் அழுத்த அரண் இருக்குங்கிறத கேட்பாங்க சிலிக்கானுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஜெர்மானித்துக்கு எவ்வளோ இருக்குன்னா பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு இதை ரொம்ப முக்கியம் சிலிக்கானுக்கு ஜெர்மனித்துக்கு ரெண்டுக்குமே மின் அழுத்த அரண் எவ்வாறு காணப்படுகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க அடுத்தது இந்த மின் அழுத்த அரண் எதனை சார்ந்தது இந்த மின் அழுத்த அரனுடைய மதிப்பு ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிலிக்கானுக்கு பாயிண்ட் த்ரீ வேர்ல்டு தான் இருக்குது ஜெர்மானியத்துக்கு பாயிண்ட் த்ரீ சிலிக்கானுக்கு பாயிண்ட் செவன் பார்த்தோம் இப்போ இந்த மின் அழுத்த அரண் எதனை சார்ந்ததுன்னா குறைக்கடத்தினுடைய பொருளினுடைய வகை என்ன வகை சிலிக்கானா ஜெர்மானியமாக அந்த குறைக்கடத்தி பொருளினுடைய வகையை சார்ந்தது மாசூட்டி பொருளின் அளவு நம்ம எவ்வளவு மாசுனே சேர்த்துருக்குறோம் குறைவாக சேர்த்துருக்குமா மாசுவானது அதாவது கொடையாளி மாசு ஏற்பான் மாசுன்னு ரெண்டு மாசு பார்த்தோம் அந்த மாசு நம்ம எவ்வளோ சேர்த்துருக்குறோம் அதையும் சார்ந்திருக்கோம் இன்னொன்று அந்த சந்தியினுடைய வெப்பன்லையும் சார்ந்திருக்கும் அப்போ மின் அழுத்த அரண் எதனை சார்ந்தது ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்குறாங்க மின் அழுத்த அரண் எதனை சார்ந்தது என்று பார்த்தா நம்ம மூன்று இதை சார்ந்தது குறை கடத்தி பொருளினுடைய வகை அந்த மாசுட்டு பொருளினுடைய அளவு எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ நம்ம மாசு சேர்த்துருக்குறோம் அதை சார்ந்திருக்கும் இன்னொன்று வெப்பனிலேயே சார்ந்திருக்கும் அடுத்தது பிஎன் சந்தி டயோட் முன்னோக்கு சார்பு பி என் சந்து டயோடானது முன்னோக்கு சார்புனா என்ன அந்த பி வகை குறைக்கடத்தி இருக்கு இல்லையா அதை ஒரு மின்கலத்தினுடைய நேர்மின்வாயுடனும் என் வகை மின் மின்கலத்தினுடைய எதிர்மின்வாயுடன் இணைக்க வேண்டும் அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பி பகுதியை மின்கலத்தினுடைய நேர்மின்வாயுடனும் என் பகுதியினை மின்கலத்தினுடைய எதிர்மின்வாயுடனும் இணைக்கப்பட வேண்டும் இதுதான் முன்னோக்கு சார்பு இந்த முன்னோக்கு சார்பில் என்ன நடக்குது பெர்மான்மை மின்னூட்ட ஊர்தி அதாவது பி வகையில் துளையும் என் வகையிலும் எலக்ட்ரான் சந்தியை நோக்கி செல்லும் ஸோ அப்போ இயக்கமில்லா பகுதியில் என்ன நடக்குதுன்னா பி வகை குறைக்கிறது துளைகள் வந்துடுச்சு என் வகை குறைக்கிறதுல எலக்ட்ரான் வந்துடுச்சு ஸோ அப்போ மின்னூட்ட பெற்ற துகள்கள் வந்துடுச்சு என்ன பகுதியில்னா இயக்கமிலா பகுதியில் எனவே இவை எதனை கடத்தினால் மின்னோட்டத்தினை கடத்தும் என்ன முன்னோக்கு சார்பில் ஒரு பிஎன் சந்தி டயோடானது மின்னோட்டத்தினை கடத்துகிறது பெரும்பான்மை மின்னோட்ட ஊர்தியானது எதன் வழியாக செல்கிறோன்னா சந்தியின் வழியை கடந்து செல்கிறது இயக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் குறைந்து சுழி இது கேட்பாங்க ஒரு பிஎன் சந்தி டயோடானது முன்னோக்கு சார்பில் உள்ள போது அதனுடைய இயக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் என்ன ஆகிறது இயக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் சுழியாகிறது அதனுடைய மின்தடையின் மதிப்பு மிக குறைவு மின்னோட்டத்தினை கடத்தும் ஒரு பிஎன் சந்தி டையோடானது முன்னோக்கு சார்பில் எதை கடத்தும் மின்னோட்டத்தினை கடத்தும் அடுத்து என்ன பார்க்க போகிறன்னா ஒரு பிஎன் சந்தி டையோடு பின்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்புனால் ஒரு பிஎன் சந்தி டயனுடைய பி பகுதியானது மின்கலத்தினுடைய எதிர்மின்வாயுடனும் என் பகுதியானது மின்கலத்தின் நேர்மின்வாயுடனும் இணைக்கப்பட்டிருக்கும் இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த மின் அழுத்த அறனும் கொடுக்கப்பட்ட மின் இயக்க விசையும் ஏற்கனவே அந்த பிஎன் சந்தியில் என்ன உருவாயிருக்கு மின் அழுத்த அரண் அந்த மின் அழுத்த அரணும் கொடுக்கப்பட்ட அந்த மின் இயக்க விசையும் ஒரே திசையில் காணப்படும் பின்னோக்கு சார்பில் இது முன்னோக்கு சார்பில் பார்த்தீங்கன்னா அந்த மின் மின்னழுத்த அறணும் நம்ம கொடுக்கப்பட்ட புற மின்னழுத்தமாக எதிர் திசையில் காணப்படும் அடுத்தது இதில் என்னாகுனா அந்த சந்தியை விட்டு பெரும்பான்மை மின்ன மின்னூட்ட ஊர்திகள் வெளிநோக்கி நகருது ஏன்னா பி வகை குறைக்கிறதையே நம்ம எதோட இணைச்சிருக்கோன்னா நேர் இணைக்கவில்லை எதிர்மின்வாயுடன் நினைச்சிருக்கோம் ஸோ அப்போ எதிர்மின்வாயானது வகை பீவகை உள்ள துளைகளினால் கவரப்படுகிறது எனவே துளையானது மின்கலத்தினுடைய எதிர்மின்வாயை நோக்கி சந்தியை விட்டு வெளிநோக்கி செல்கிறது அதே நேரத்தில் என் வகை குறைக்கிடத்தில் உள்ள எலக்ட்ரான் நேர்மின்வாயுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் மின்கலத்தினுடைய நேர்மின்வாயுனால் அந்த எலக்ட்ரான்கள் கவரப்படுகிறது ஸோ அப்போ என் வகை குறைக்கடத்திலையோ பி வகை குறைக்கிடத்திலேயோ பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தியானது சந்தியை விட்டு வெளியே செல்கிறது சந்தியை நோக்கி பெரும்பான்மை மின்னோட்ட ஊர்திகள் செல்வது கிடையாது எனவே அது வந்து எதனை கடத்தாது மின்னோட்டத்தை கடத்தாது இயக்கமில்லா பகுதியின் வழியே மின் ஊர்திகள் செல்லாது எனவே இது வந்து மின்னோட்டத்தை கடத்தாது பின்னோக்கு சார்பில் இருப்பினும் இந்த சிறுபான்மை மின்னூட்ட ஊர்தியினால் சிறிதளவு மின்னோட்டம் பின்னோக்கு சார்பில் உருவாகிறது இது எவ்வாறு காணப்படுகிறதுனா மைக்ரோ ஆம்பியர்ல காணப்படும் முன்னோக்கு சார்பில் மில்லி ஆம்பியர்ல காணப்படும் பின்னோக்கு சார்பில் மைக்ரோ ஆம்பியர்ல காணப்படும் இதுதான் முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு மாணவ செல்வங்களை இதுவரை நாம் என்ன பார்த்தோம்னா பி வகை குறைக்கடத்தி என் வகை குறைக்கடத்தையும் பற்றி பார்த்தோம் இந்த பாடப்பகுதியிலேருந்து நீட் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிறது ஏன்னா நம்ம அந்த கேள்வி வித் ஆன்சர் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்கறதுங்கிற ஒரு ஐடியா கேட்கும் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவெட்டில் எது சரி இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கீழ்கண்டவெட்டில் எது சரி எது தவறு இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நெகட்டிவ் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க ச தவறு ஸோ அப்போ தவறுனா நம்ம எதெல்லாம் சரியாக இருக்கோ அதை விட்டுட்டு சரியானது இப்போ இப்போ இதில் என்ன கேட்காங்கன்னா கீழ்கண்ட விட்டு கூட்டுகளில் எது சரி ச அப்போ மூணு தவறாக இருக்கும் ஒன்று மட்டும் சரியாக இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னூட்ட கடத்திகள் அடுத்தது இணைத்திறன் மூன்று கொண்ட அணுக்கள் மாசூட்டிகள் இப்போ பி வகை குறைக்கடத்தில இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழ்கண்ட எது சரி என் வகை குறைக்கடத்தில் எது காணப்படுகிறது எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னூட்ட கடத்திகள் இணைத்திறன் மூன்று கொண்ட மாசூட்டிகளாகும் செகண்ட் ஆப்ஷனில் எலக்ட்ரான் சிறுபான்மை மின்னூட்ட கடத்திகள் இணைத்திறன் ஐந்து கொண்ட அணுக்கள் மாசூட்டிகளாகும் இப்போ தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருவாங்கன்னா மின் துளைகள் சிறுபான்மை மின்னூட்ட கடத்திகள் இணைத்திறன் ஐந்து கொண்ட அணுக்கள் மாசூட்டிகள் ஆகும் ஃபோர்த் ஒனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா துளைகள் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் இணைத்திறன் மூன்று கொண்ட அணுக்கள் மாசூட்டிகள் இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ கீழ்கண்டவற்றை கூட்டுகளில் எது சரி என்ன வகை குறைக்கிறதுல என் வகை குறைக்கிறது அப்போ என் வகை குறைக்கிறதுனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ எது பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தி என் வகை குறைக்கிறதுல எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தி துளையானது சிறுபான்மை மின்னூட்ட ஊர்தி அது மட்டும் இல்லாமல் என் வகை குறைக்கிறது எவ்வாறு உருவாக்கலாம்னா ஐந்து இணைத்திறன் எலக்ட்ரான் கொண்ட மாசுனையை சேர்க்கும் போது உருவாக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள் எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னூட்ட கடத்தி அது கரெக்டு தான் என் வகை குறைக்கிறதுல எலக்ட்ரான் தான் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தி ஆனால் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இணைத்திறன் மூன்று கொண்ட அணுக்களை மாசூட்டிகளாக சேர்க்கிறது தவறு இணைத்திறன் எத்தனை இருக்கணும் ஐந்து இணைத்திறன் கொண்ட மாசு அணுக்களை சேர்க்கும் போது தான் நமக்கு என் வகை குறைக்கடத்தை உருவாகும் ஸோ மொதல் ஆன்சர் தவறு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சிறுபான்மை மின்னோட்ட ஊர்திகள்னு கொடுத்துருக்காங்க இவன் என் வகை குறைக்கிடத்தில் எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னோட்ட ஊர்தி ஸோ செகண்ட் ஆப்ஷன் தவறு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் மின் துளைகள் சிறுபான்மை மின்னூட்ட ஊர்தி கரெக்ட் தான் ஏன்னா என் வகை குறைக்க எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தி மின் துளையானது சிறுபான்மை மின்னூட்ட ஊர்தி இணைத்திறன் ஐந்து கொண்ட அணுக்கள் மாசூட்டி ஆகும் அப்போ இதில் ஆன்சர் எது கரெக்டு மூணாவது ஆப்ஷன் மின்துளை சிறுபான்மை மின்னூட்ட ஊர்தி இணைத்திறன் ஐந்து கொண்ட மாசு கரெக்டு அடுத்த ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்துளைகள் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் தவறு ஏன்னா என் வகை குறைக்கிடத்தில் எலக்ட்ரான்கள் தான் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தி ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தவறு ஸோ இது என் வகை குறைக்கிடத்தில் காணப்படுவது என் என்ன காணப்படுகிறது எலக்ட்ரான் பெரும்பான்மை மின்னோட்ட ஊர்தி துளைகள் சிறுபான்மை மின்னோட்ட ஊர்தி இணைத்திறன் ஐந்து கொண்ட மாசுகள் சேர்க்கும் போது உனக்கு என் வகை குறை கிடது கிடைக்கும் ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் சி ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது தவறான கூற்று இப்போ போன கேஸில் நம்ம என்ன பார்த்தோம் போன இதில் கொஸ்டினில் சரியான கூற்று இது தவறான கூற்று அப்போ இதில் தவறான கூற்றுங்கிறது சரியானதை விட்டுட்டு எது தவறுன்னு பார்க்கணும் இப்போ தூய சிலிகான் இணைத்திறன் மூன்று கொண்ட மாசூட்டி சேர்க்கும்போது பி வகை குறைக்கடத்தி பெறப்படும் அதாவது ஒரு சிலிக்கான் அதுடன் மூன்று இணைத்திறன் கொண்ட மாசு சேர்க்குறோம் சேர்க்கும்போது என்ன வகை குறைக்கடத்தி கிடைக்கும் என்று கொடுத்துருக்காங்கன்னா பி வகை குறைக்கடத்தி கடை உனக்கு தெரியும் பி வகை குறைக்கடத்தையை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு தூய சிலிக்கான் படிக்கத்துடன் நம்ம எதை இணைக்க வேண்டும் மூன்று இணைத்திறன் கொண்ட மாசுனையும் சேர்க்க வேண்டும் ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்தது என் வகை குறைக்கடத்தில துளைகள் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் என் வகை குறைக்கிடத்தில் எது பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தி எலக்ட்ரான் ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க என் வகை குறைக்கடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா துளைகள் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ இது என்னது தவறு ஃபர்ஸ்ட் ஒன்று அது கரெக்டு செகண்ட் ஒன் என்ன ஆயிடுச்சு தவறு அவங்க கேட்டிருக்கதே கீழ்கண்டவற்றில் எது தவறான கூட்டு அப்போ தவறான கூட்டுங்கிறது என் வகை குறைக்கடத்தில் துளைகள் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் என்பது தவறு இப்போ இருந்தாலும் மூணாவது ஆப்ஷன் பார்க்கலாம் வகை குறைக்கடத்தில் எலக்ட்ரான் சிறுபான்மை மின்னூட்ட ஊர்திகள் சரி இதான பி வகை குறைக்கடத்தில் என்னதான் காணப்படுகிறது எலக்ட்ரான் தான் சிறுபான்மை மின்நோட்ட உறுதிகள் துளையானது பெருமான்மை மின்னோட்ட உறுதி சோபஸியும் கரெக்டாக தான் அடுத்தது உள்ளார்ந்த குறை கடத்தி ஒன்றில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின் தடை குறையும் நம்ம ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் கடத்திகளுக்கு மட்டுந்தான் வெப்பனிலையும் மின் தடையும் என்ன தகவல் இருக்கும் நேர் தகவல் இருக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின் தடையும் அதிகமாகும் ஆனால் குறை கடத்திகளுக்கும் மின் கடத்த பொருளுக்கும் அப்படி இல்லை வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின் தடை மதிப்பு என்னாகும் குறையும் ரெண்டு என்ன தகவலில் இருக்கும் எதிர் தகவல் ஆனால் மின் கடத்து திறன் பார்த்தீங்கன்னா வெப்பனில் போது மின் கடத்து திறன் நினச்சியும் அதிகமாகும் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா என்ன மின் தடையா மின் தடை என்ன மின் கடத்து திறனாங்கிறது ரொம்ப முக்கியம் மின் தடை குறையும் போது மின் தடை எண்ணும் குறையும் சில அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன் சந்தி டயோடு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு எலக்ட்ரான் வோல்ட்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் ஓல்ட் ஆற்றல் கொண்ட இடைவெளி காணப்படுகிறது இது வந்து எதனால் உருவாக்கப்படுதுன்னா குறைக்கடத்தினால் உருவாக்கப்படுகிறது அது கண்டுணரும் சைகின் அலைநீளம் அதாவது எவ்வளவு அலைநீளம் கொண்ட சைகை படும்போது அதனை அது கண்டுணரும்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது ஒரு ப்ராப்ளம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சிக்ஸ் தௌசண்ட் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபோர் தௌசண்ட் நானோ மீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது சிக்ஸ் தௌசண்ட் நேனோ மீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஏற்கனவே ஃபார்மில் தெரியும் ஈஸி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆற்றல் கொடுத்துருக்காங்க ஆற்றல் தெரிஞ்சால் நம்ம எது கண்டுபிடிச்சிக்கலாம் அதிர்வன் கண்டுபிடிக்கலாம் அலைநீளம் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபார்ம்ல என்னென்னா இ இசுக்கல் டு ஹச் யூ இஸ்இக்கல் டு ஹச் சி பை லேம்டா இப்போ இதில் வந்து எது கண்டுபிடிக்கலான்னா லேம்டா கண்டுபிடிக்கிறோம் லேம்டா கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ லேம் ஆற்றலும் அதிர்வனும் நேர் தகவல் அலைநீளம் என்ன தகவல் காணப்படுகிறது எதிர் தகவலில் காணப்படுகிறது இப்போ அலைநீளம் அதிகமானால் ஆற்றல் எவ்வாறு காணப்படும் குறைவாக காணப்படும் அப்போ அலைநீளம் அதிகமாக இருந்தால் ஆற்றல் குறைவாக இருக்கும் ஆற்றல் குறைவாக இருக்கும் ஆற்றல் குறைவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே செல்லப்படாது இணைத்தரன் கடத்து பட்டைக்கு செல்லாது அப்போ அது என்ன செய்யாது அந்த அலைநிலம் கொண்ட ஒளியினை அது கண்டுணராது ஸோ அப்போ நமக்கு எது குறைவாக இருக்கணும்னா அலைநீளம் குறைவாக இருந்தால் தான் ஆற்றல் அதிகமாக இருக்கணும் ஆற்றல் எதை விட அதிகமாக இருக்கணும் அவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விளக்கப்பட்ட ஆட்டல் இடைவெளி எவ்வளோ இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஆற்றல் எதை விட அதிகமாக இருக்கணும் டூ பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கணும் அப்போ ஆற்றல் அதிகமாக இருக்குன்னா அலைநீளம் எவ்வாறு இருக்க வேண்டும் குறைவாக இருக்க வேண்டும் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு எவ்வளவு அலைநீளம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இசிகள்ட்டு ஹெச் நியூ நீப்பலாம் சி பை லேம்டா போட்டு இதில் இந்த லேம்டா கண்டுபிடிச்சிங்கன்னா ஹெச் சி பை இ இ வந்து இதில் எதில் இருக்குன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது நம்ம என்றைக்குமே எஸ்ஐ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டல் உடைய அழகு ஜூல் ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டை எதுக்கு கன்வெர்ட் பண்ணிணா ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்போ என்ன வரும் லேம்டா யூஸ் கொள்க்கு ஹெச் சி பை இ ஹெச்ஓட மதிப்பு நமக்கு தெரியும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் சியோட வேலையை தெரியும் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் டிவைட் பை இயோட மதிப்பு ஆர்டல் மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் இந்த மதிப்பு போட்டிங்கன்னா லேம்டா எவ்வளோ வருதுன்னா ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் ஆம்ஸ்ட்ராங் இப்போ இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அ இந்த அலைநீளத்தை விட அலைநீளம் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ஆம்ஸ்டோனை விட அலைநிலம் அதிகமாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் ஃபைவ் தௌசண்ட் கூட இருக்குதுன்னு வச்சுருங்க அலைநீளம் அதிகமானால் ஆற்றல் என்ன ஆயிரும் குறைஞ்சிரும் எந்த ஆட்டலை விட குறைஞ்சிரும் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் வோல்ட்டை விட ஆற்றல் குறைஞ்சிரும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஆட்டல் குறைவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே சொல்ல முடியாது இணைத்திறன் பட்டையிலருந்து கடத்தப்பட்டைக்கு செல்ல முடியாது அப்போ அலைநீளம் குறைவாக இருந்தால் தான் ஆற்றலானது டூ பாயிண்ட் ஃபைவ் எலக்ட்ரான் உங்கள்கிட்ட விட அதிகமாக இருக்கும் ஆற்றல் அதிகமாக இருந்தால் தான் அந்த விளக்கப்பட்ட ஆற்றல் வழியை தாண்டி எலக்ட்ரான் இணைத்தடன் பட்டையிலிருந்து பட்டைக்கு செல்ல இயலும் அப்போ இந்த ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ஆம்ஸ்ட்ராங் அலைநீளத்தை விட குறைவான அலைநீளம் கொண்டது எதுன்னு நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது என்ன இருக்குது சிக்ஸ் தௌசண்ட்லாம் அதிகமாக இருக்குது அதனால நம்ம அது என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது ஸோ அப்போ ஆன்சர் என்ன ஃபோர் தௌசண்ட் ஆம்ஸ்ட்ரான் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருள் ஒன்றின் ஆற்றல் பட்டை படத்தில் காட்டப்பட்டு உள்ளது இப்போ படத்தில் இருக்குது அது வந்து ஆற்றல் பட்டை கொடுத்துருக்காங்க நிரப்பப்படாத வட்டங்கள் மின்துளை அதே நேரத்தில் அந்த வட்டத்தை நிரப்பிட்டோம் கருப்புக்களெல்லாம் நிரப்பிட்டோம் அது வந்து துளைகள் சாரி நிரப்பப்படாத பட்டைகள் வட்டங்கள் எவ்வாறு கூட குறுக்கு படிக்கிறது துளை நிரப்பப்பட்ட இடத்துல என்ன இருக்குதுன்னா எலக்ட்ரான் இருக்குது இப்போ மேலே உள்ளது கடத்து பட்டை கீழே உள்ளது இணைத்திறன் பட்டை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய துளைகள் எங்கே காணப்படுகிறது இணைத்திறன் பட்டையில் காணப்படுகிறது எத்தனை எலக்ட்ரான்கள் மட்டும்தான் அந்த துளைகளுடன் ஒன்று எலக்ட்ரான்கள் காணப்படுதுன்னா ரெண்டு எத்தனை எலக்ட்ரான் காணப்படுகிறது ரெண்டு பட்டையில் எத்தனை எலெக்ட்ரான் காணப்படுகிறது ரெண்டு அப்போ இது என்ன வகை குறை குறைக்கிறதுனா நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எது எதை விட அதிகமாக இருக்குது துளைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கா இந்த இதில் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குது இணைத்திறன் பட்டையில் உள்ள துளைகளின் எண்ணிக்கையானது அதிகமாக காணப்படுகிறது பாருங்க எத்தனை துளைகள் காணப்படுகிறது ஆறு துளைகள் காணப்படுகிறது ஆனால் எத்தனை எலக்ட்ரான் தான் காணப்படுகிறது இரண்டே இரண்டு எலக்ட்ரான் தான் காணப்படுகிறது ஸோ அப்போ துளைகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டால் துளைகள் பெரும்பான்மை மின்னோட்ட ஊர்திகளாக காணப்பட்டால் அது என்ன வகை குறைக்கடத்தியாக தான் இருக்கப்படும்னா காணப்படும்னா பி வகை குறைக்கடத்தி தான் அதே நேரத்தில் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதாவது முழுமையாக நிரப்பப்பட்ட வட்டம் அதுதான் என்னது என் வகை கடத்தி அதில் எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை துளைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால இது என்ன வகை கடத்தி பி வகை குறை கடத்தி அடுத்தது மின்காப்பு பொருள் இருக்க முடியாது ஏன்னால் மின்காப்பு பொருளில் கடத்தப்பட்டையில் என்ன காணப்படாது எலக்ட்ரான்கள் காணப்படாது அடுத்தது பார்த்திங்கன்னா உலோகமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷன் உலோகம் இருக்க முடியாது ஏன்னா உலோகங்கிறது கடத்தி கடத்தி பார்த்தீங்கன்னா இணைத்திறன் பட்டையும் பட்டையும் மேற்பொருந்தி காணப்படும் விளக்கப்பட்ட ஆற்றலின்படி காணப்படாது என் வகை குறை கடத்தி காணப்படாது ஏன்னால் இதில் வந்து எதனுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது துளைகளினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது ஸோ துளையானது பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகளாகும் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது தவறான கூற்று சவம் எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மற்றபடி எது தவறுங்கிறதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி பத்து எலக்ட்ரான் உல்டைய பொருட்கள் காப்பான்கள் இப்போ விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி டென் எலக்ட்ரான் வோல்ட் இருந்தாலே அது யார் தான் காப்பான்கள் ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான் சரிங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் குறைக்கடத்தியின் கடத்தி எண் கடத்தி எண் வெப்பனில் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கடத்திகளில் இணைத்திறன் மற்றும் கடத்துப்பட்டைகள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குறைக்கடத்தியின் எண் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் இப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா எது தவறான கூட்டுங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ மூன்று கூற்றுகள் வந்து சரியாக இருக்குது ஒரே ஒரு கூற்று மட்டும்தான் தவறு ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக தவறாக விளக்கப்பட்ட ஆற்றல் எதை விட அதிகமாக இருக்குது மூன்று எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருந்தாலும் அது என்னது காப்பான்கள் ஸோ இப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான் வோல்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா பத்து எலக்ட்ரான் வோல்ட்டு கொடுத்துருக்காங்க பத்து எலக்ட்ரான் வோல்ட் இருந்தாலே அது யார் காப்பான்கள் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடத்திக்கு மின் கடத்து எண் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் சரிதான் ஏன்னா இப்போ கடத்தி குறை கடத்திகள் பார்த்தோம் இன்னொன்று காப்பான்கள் பார்த்தோம் இன்னொன்று கடத்தா பொருள் இந்த மின் கடத்தா பொருளுக்கும் குறை கடத்திக்கும் பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது தடை எண் மதிப்பு குறையும் அதே நேரத்தில் மின் கடத்தி எண் என்னச்சியும் அதிகரிக்கும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான் ஏன்னா இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது மின் கடத்தியன் மின் தடையன் ரெண்டுமே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா குறை கடத்திகளுக்கு பார்த்திங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின் தடையண் மதிப்பு குறையும் ஆனால் மின் கடத்தியன் என்ன ஆகுனா அதிகரிக்கும் ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் கரெக்ட் தான் மின் கடத்தியனுங்கிறது இதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா மின் தடை எண்ணுக்கு பதிலாக மின் கடத்தி எண் கொடுத்துருக்காங்க இந்த மின் கடத்தி எண்ணும் மின் தடை எண்ணும் எதிர் தகவல் இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கடத்தியில் இணைத்திறன் மற்றும் பட்டைகள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்திருக்கும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கடத்திகளில் இணைத்திறன் அதாவது விளக்க ஆட்ட விளக்கப்பட்ட ஆற்றல் இடஒதுடைய மதிப்பு ஜீரோ இணைத்திறன் பட்டையும் கடத்து பட்டையும் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு காணப்படும் மேற்பொருந்தி காணப்படும் யாருக்கு கடதைகளுக்கு ஸோ அப்போ அந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான் ஸோ அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மின் மின்தடை எண் இதில் தான் இந்த மின்தடை எண் கொடுத்துருக்காங்க வெப்பநிலை போது அதிகரிக்கும் ஸோ குறைக்கடத்துகளுக்கு அப்படி இல்லை வெப்பநிலையும் மின்தடை எண்ணும் எதிர்த்தகவல் குறைக்கடத்துகளுக்கு பார்த்தீங்கன்னா மின்தடை எண் என்ன ஆகுனா வெப்பநிலை போது குறையும் ஸோ அப்போ எது தான் தவறுனா இது த நாலாவது ஆப்ஷன் தவறு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே இது கடத்திகளுக்குன்னு கொடுத்திங்கன்னா என்ன ஆகிருக்கும் கடத்திகளுக்குன்னா சரி ஏன்னா வெப்பல அதிகம் இருக்கும்போது மின்தடையின் மதிப்போம் கடத்திகளுக்கு என்ன செய்யோ அதிகமாகும் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஸோ அதனால் இப்போ இதில் தவறான கூட்டுங்கிறது நாலாவது ஆப்ஷன் ஆகும் அடுத்தது என்ன பார்க்க போறேன்னா ஒரு பிஎன் சந்தி ஒளி மின் இருக்குது ஒற்றை நிற ஒளி அதன் மீது விழுகிறது விழும்போது அதனுடைய மின் இயக்க விசை எதற்கு நேர் தகவல் இருக்கும் ஒரு பிஎன் சந்தி ஒளி மின் களத்தில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்தியின் மின் அழுத்த அரனுக்கு நேர்தகவல் இருக்கும் அடுத்த மின்கலத்தின் மீது விழும் ஒளியின் செறிவுக்கு நேர்தகவல் இருக்கும் அடுத்தது மின்கலத்தின் மீது விழும் ஒளியினுடைய அதிர்வனுக்கு நேர்தகவல் இருக்கும் அடுத்தது பிஎன் சந்திக்கு கொடுக்கப்படும் மின் அழுத்தத்திற்கு நேர்தகவல் இருக்கும் இப்போ இந்த ஒளி மின்கலத்தில் பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய ஒளி மின் இயக்கு விசையானது படுகின்ற ஒளியினுடைய செறிவுக்கு தான் நேர்த்தகவல் இருக்கும் அதனால் எந்த ஆன்சர் கரெக்ட்னா ரெண்டாவது ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்கலத்தின் மீது விழும் ஒளியினுடைய செறிவுக்கு தான் நேர் தகவல் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அரை வெப்பநிலையில் அரை வெப்பநிலைன்னா ரூம் டெம்பரேச்சர் அதில் குறை கடத்தியின் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணைத்திறன் பட்டை பகுதி காலியாகவும் கடத்துப்பட்டை பகுதி நிரப்பப்பட்டும் காணப்படும் அடுத்த ரெண்டாவது ஆப்ஷனில் இணைத்திறன் பட்டை முழுவதும் நிரப்பப்பட்டும் கடத்துப்பட்டை பகுதி நிரப்பப்பட்டும் இருக்கும் மூணாவது ஆப்ஷன் இணைத்திறன் பட்டை முழுவதும் நிரப்பப்பட்டு காணப்படும் அடுத்தது கடத்துப்பட்டை முழுவதும் காலியாக இருக்கும் இப்போ ஆக்சுவலாக இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குறை கடத்திக்கு கொடுத்துருக்காங்க குறை கடத்திக்கு பார்த்தீங்கன்னா அரை வெப்பநிலையில் என்ன நடைபெறும் வெப்ப ஆற்றல் கிடைக்கும் வெப்ப ஆற்றல் கிடைத்ததும் இணைத்தரன் பட்டையில் உள்ள சகப்பிணைப்பு ஒரு உடைக்கப்பட்டு இணைத்தரன் பட்டையில் உள்ள எலக்ட்ரான் என்ன பட்டைக்கு செல்லும் கடத்துப்பட்டைக்கு செல்லும் ஸோ அப்போ இணைத்தரன் பட்டை பகுதி காலியாகவும் கடத்துப்பட்டை பகுதி நிரப்பப்பட்டும் காணப்படும் இது ஆன்சர் ஏன்னா ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு ஏன்னா இணைத்திறன் பட்டை முழுவதும் நிரப்பப்பட்டும் கடத்துப்பட்டை பகுதி நிரப்பப்பட்டும் இருக்கும் இப்போ இணைத்தரன் பட்டை முழுமையாக நிரப்பப்பட்டு இருக்காது ஏன்னா அரை வெப்பநிலையில் இணைத்தரன் பட்டையிலிருந்து எலக்ட்ரான் எங்கே சென்றுவிடும் காளி எங்கே காலியிடம் உருவாகுது இணைத்திறன் பட்டையில் உருவாகுது ஏன் உருவாகுது அரை வெப்பநிலையில் எலக்ட்ரான் என்ன ஆகும் இணைத்திறன் பட்டையிலிருந்து கடத்துப்பட்டைக்கு செல்லும் ஸோ மூன்றாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணைத்திறன் பட்டை முழுவதும் நிரம்பப்பட்டிருக்கும் இணைத்திறன் பட்டை முழுவதும் நிரப்பப்பட்டிருக்குது மின்காப்பு பொருளுக்கு தான் ஆனால் இவன் கொடுத்துருக்குறது என்ன இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணைத்திறன் பட்டை முழுவதும் நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய பொருள் மின்காப்பு பொருள் ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது குறைக்கடத்தி ஸோ அடுத்த பட்டை கடத்துப்பட்டை முழுவதும் காலியாக இருக்கும் கடத்துப்பட்டை முழுவதும் காலியாக எதில் இருக்குன்னா மின்காப்பு பொருளுக்கு தான் காணப்படும் குறை கடத்திகளுக்கு அரைவெப்பநிலை என்ன நடைபெறும்னா எலக்ட்ரான் கடத்து இணைத்தளன் பட்டையில் வந்து கடத்துப்பட்டைக்கு சென்றுவிடும் ஸோ கடத்துப்பட்டையில் என்ன காணப்படும் எலக்ட்ரான் காணப்படும் எவ்வாறு காணப்படாது காலியாக காணப்படாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் சந்தி டயோடின் மின் அழுத்த அரண் சார்ந்து அமையாதது எதை சார்ந்து அமையாது ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் பிஎன் சந்தி டயோனுடைய மின் அழுத்த அரண் எதனை சார்ந்தது எதனையெல்லாம் சார்ந்தது ஒன்று முன்னோக்கு சார்பு அடுத்தது மாசூட்டல் அடர்த்தி இன்னொன்று டயோடு உருவான வீதத்தை நாலாவது வெப்பநிலை எப்படி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மின் அழுத்த அரண் எதனை சார்ந்தது மாசூட்டல் அடர்த்தி மாசூட்டல் அடர்த்தினா எவ்வளவு நம்ம மாசுனே சேர்த்துருக்கோம் குறைவாக மாசு சேர்த்துருக்குமா இல்லை அதிகமாக மாசு சேர்த்துருக்குமாங்கிறத மாசூட்டல் அடர்த்தி அடுத்த டயோடு உருவான வீதம் அதை அதாவது நம்ம பார்த்தோம் என்ன பொருளால் ஆனது அதாவது என்ன பொருள் சிலிக்கான் ஜெர்மானியம் ஒவ்வொன்றுக்கும் மின்னழுத்தாரன் என்ன மாறும் ஸோ அப்போ மின்னழுத்தாரன் எதனை சார்ந்து மாறும் அது எவ்வாறு என்ன பொருளால் ஆனதுங்கிறதை பொறுத்து மாறும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மின் அழுத்தாரன் சார்ந்தது முன்னோக்கு சார்பு சார்பை சார்ந்தது மாசூட்டல் அடர்த்தியை சார்ந்தது வெப்பநிலையை சார்ந்தது எதை சார்ந்து அமையாதுன்னா மின் அழுத்த அரணானது டயோடு உருவான வீதத்தை எவ்வாறு அது உருவாச்சு என்கிறத சார்ந்து இருக்காது எனவே மூன்றாவது ஆன்சர் டயோடு உருவான வீதம் எதையெல்லாம் சார்ந்திருக்கோம் முன்னோக்கு சார்பு மின் அழுத்தத்தை சார்ந்திருக்கும் ஏன்னா நம்ம முன்னோக்கு சார்பு கொடுக்கும்போது அதோடைய எது இயக்கமில்லா பகுதியுடைய தடிமண் என்ன ஆகுன்னு சொல்லியிருக்கிறோம் குறைந்து சுழி மதிப்பை அடைகிறது மின் அழுத்த அரனினே இல்லாமல் போயிடும் அப்போ முன்னோக்கு சார்பை சார்ந்து எது இருக்குது மின்னழுத்த அரண் இருக்குது மாசூட்டல் அடர்த்தி நம்ம எவ்வளோ மாசு சேர்க்குறோமோ அதனுடைய அடர்த்தியை சார்ந்திருக்கும் அடுத்தது வெப்பநிலையை சார்ந்திருக்கும் மின் அழுத்த அரண் வெப்பநிலையை சார்ந்தது எதை மட்டும் சார்ந்திருக்காது அந்த டயோடு உருவான வீதத்தை மட்டும் சார்ந்திருக்காது எனவே சரியான விடை எனது டயோடு உருவான வீதம் அதுதான் எனது மின் அழுத்த அரண் சார்ந்து அமையாது பிஎன் சந்தின் வழியே மின்னோட்டம் பாய கொடுக்கப்பட வேண்டியது ஒரு சந்தி பிஎன் சந்தின் வழியே மின்னோட்டம் பாயது மின்னோட்டம் பாயதுன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் சொல்லியிருக்கிறோம் அதாவது பிஎன் சந்தி டயோடானது முன்னோக்கு சார்பில் அது எதனை கடத்தும் மின்னோட்டத்தை கடத்தும் அப்போது ஒரு பிஎன் சந்தி ஆனது மின்னோட்டத்தை கடத்த வேண்டுமென்றால் அதாவது மின்னோட்டம் அதன் வழியே பாய வேண்டுமென்றால் அதற்கு என்ன சார்பு கொடுக்க வேண்டும் முன்னோக்கு சார்பு இப்போ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் என் பகுதிக்கு உயர்ந்த மின்னழுத்தம் பி வகை குறைக்கிறதுக்கு குறைந்த மின்னழுத்தம் ரெண்டாவது ஆப்ஷனில் பி பகுதிக்கு உயர்ந்த மின்னழுத்தம் என் பகுதிக்கு குறைந்த மின்னழுத்தம் மூன்றாவது ஆப்ஷனில் பி மற்றும் என் பகுதிக்கு ஒரே மின்னழுத்தம் மேற்கண்ட எதுவும் இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டயோடின் வழியே மின்னோட்டம் பாயணும் இதுதான் கேள்வி ஒரு பிஎன் சந்தி டயோடு வழியே எப்போது மின்னோட்டம் பாயும் எப்போது மின்னோட்டம் பாயும் முன்னோக்கு சார்பில் அப்போ ஒரு டயோடானது முன்னோக்கு சார்பில் இருக்கும்போது மட்டும்தான் அதன் வழியே என்ன பாயும் மின்னோட்டம் பாயும் முன்னோக்கு சார்பு என்றால் என்ன பி பகுதிக்கு உயர்ந்த மின்னழுத்தமும் N என் பகுதிக்கு குறைந்த மின்னழுத்தமும் கொடுக்கணும் இதான் முன்னோக்கு சார்பு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க என் பகுதிக்கு உயர்ந்த மின்னழுத்தம் பி பகுதிக்கு குறைந்த மின்னழுத்தம் இது பின்னோக்கு சார்பு ஸோ பின்னோக்கு சார்பில் இருந்தால் பின் பிஎன் சந்தியின் வழியே மின்னோட்டம் பாயாது ஸோ செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி பகுதிக்கு உயர்ந்த மின்னழுத்தமும் என் பகுதிக்கு குறைந்த மின்னழுத்தமும் கொடுக்க வேண்டும் ஸோ அப்போ இது வந்து என்ன சார்பு தான் முன்னோக்கு சார்பு ஏனென்றால் பி பகுதிக்கு உயர்ந்த மின்னழுத்தம் என் பகுதிக்கு குறைந்த மின்னோட்டத்தை கொடுத்துருக்கோம் ஸோ அது என்ன சார்பில் இருக்குது மின் முன்னோக்கு சார்பில் இருக்குது முன்னோக்கு சார்பில் இருந்தால் அது எதனை கடத்தும் மின்னோட்டத்தினை கடத்தும் எனவே இதுதான் சரியான விடை என்றால் இரண்டாவது ஆப்ஷன் தான் ஏன்னா அதுதான் முன்னோக்கு சார்பினை குறிக்கிறது அடுத்தது பி வகை குறைக்கடத்தில் பெரும்பான்மை மின்னோட்ட ஊர்திகள் இப்போ பி வகை குறைக்கடத்தி நம்ம பார்த்தோம் பி வகை குறைக்கடத்தில் என்ன காணப்படும் துளைகள் காணப்படும் இயக்கமில்லா எதிர்மின் அயனிகள் காணப்படும் பி வகை குறைக்கடத்தில் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் யாருன்னு பார்த்தா துளைகள் தான் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் மின் துளைகள் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் எலக்ட்ரான் தேர்ட் ஆப்ஷன் ப்ரோட்டான் ஃபோர்த் ஆப்ஷன் நியூட்ரான் இப்போ ப்ரோட்டான் நியூட்ரான் வரவே தெரியாது ஏன்னா நம்ம குறைக்கடத்தில் காணப்படுவது பார்த்துருப்பீங்க எலக்ட்ரானும் மின் துளைகளும் இதில் பி வகை குறைக்கடத்தி பி வகை குறைக்கடத்தில் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின் துளைகள் சிறுபான்மை மின்னூட்ட ஊர்தியார் எலக்ட்ரான் இதே கேள்வியை மாற்றிக்கூட கேட்கலாம் என் வகை கடத்தியில் காணப்படுவது என் வகை குறைக்கடத்தில் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்தியாறு சிறுபான்மை மின்னூட்ட ஊர்தியாறு இந்த மாதிரிலாம் கேள்விகள் மாற்றி கேட்கலாம் இதே கேள்வியை என் வகை குறைக்கடத்தில் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள்னு கேட்டால் நம்ம என்ன ஆன்சர் போடுவோம் எலக்ட்ரான் இதே கேள்வி எப்படி கேட்கலாம் என் வகை குறைக்கடத்தில் சிறுபான்மை மின்னூட்ட ஊர்திகள்னு கேட்டால் நம்ம என்ன படுவோம் மின் துளைகள் இப்போ நம்ம கேட்டுறதுக்கு பி வகை குறைக்கடத்தை இதில் பெரும்பான்மை மின்னூட்ட பி வகை குறைக்கடத்தில் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் மின் ஆகும் இதே கேள்வியை மாற்றி எப்படி கேட்பாங்க பி வகை குறைக்கடத்தில் சிறுபான்மை மின்னூட்ட ஊர்திகள் எதுன்னு கேட்பாங்க பி வகை குறைக்கடத்தில் சிறுபான்மை மின்னூட்ட ஊர்திகள் எலக்ட்ரான்கள் ஆகும் பிஎன் சந்தி டயோடுக்கு முன்னோக்கு சார்பு கொடுக்கும்போது இயக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் அதிகமாகுதா குறையுதா என்கிறத கேட்டிருக்காங்க ஒரு பிஎன் சந்தி டயோடுக்கு முன்னோக்கு சார்பு கொடுக்குறோம் முன்னோக்கு சார்பு கொடுக்கும்போது இயக்கமில்லா பகுதியும் தடிமன் இப்போ ஒரு பிஎன் சந்தி டயோடானது முன்னோக்கு சார்பில் இருக்கும்போது என்ன நடக்கும் இப்போ முன்னோக்கு சார்பு என்பது பி வகை குறைக்கடத்தினை நேர் மின்வாயுடனும் என் வகை குறைக்கடத்தினை எதிர்மின்வாயுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இப்போ என்ன நடக்கும் அந்த மின்கலத்தினுடைய மின் இயக்க விசை என்ன பண்ணும் பி வகை குறைக்கடத்திய துளை துளை இருக்கலையே அந்த துளையினை இயக்கமில்லா பகுதியை நோக்கி தள்ளும் அதே நேரத்தில் மின்கலத்தினுடைய நேர்மின்வாய் துளையினை பி வகை குறைக்கடத்தில் என்ன பண்ணுறது காணப்படுகிறது துளைகள் காணப்படுகிறது அந்த துளையினை அந்த நேர்மின்வாயானது இயக்கமில்லா பகுதியை நோக்கி தள்ளுகிறது அதே நேரத்தில் மின்கலத்தினுடைய மின்வாயானது என் வகை குறைக்கடத்தில் உள்ள எலக்ட்ரானை இயக்கமில்லா பகுதியை நோக்கி தள்ளுகிறது இதனால் என்ன நடைபெறுகிறது என்றால் இயக்கமில்லா பகுதியில் என்ன காணப்படுகிறது துளைகள் நுழைகிறது அதே ச நேரத்தில் இந்த சைடு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் தொ நகருகிறது ஸோ அப்போ எலக்ட்ரானும் துளைகளும் எங்கே வந்துருச்சு இயக்கமில்லா பகுதிக்குள்ளே வந்துடுச்சு வந்துருச்சுன்னா அதோடைய ஆகும் குறையும் அதே நேரத்தில் இதே இது பிஎன் சந்தி டயோடானது பின்னோக்கு சார்பில் இருக்கும்போது என்னாகும் ஈக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் என்னாகும் அதிகமாகுமா குறையுமா அதிகரிக்கும் ஏன் அதிகரிக்கும் இப்போ பிஎன் சந்தி டயோடானது பின்னோக்கு சார்பில் இருக்கும்போது இந்த வகை குறைக்கடத்தையை எதிர்மின்வாயுடனும் என் வகை குறைக்கடத்தையை நேர்மின்வாயுடனும் இணைச்சிருப்போம் அப்போ என்ன நடக்குதுன்னா பீவகை உள்ள துளையானது அந்த ஏ நேர்மின்வாய் எதுடன் இணைக்கப்பட்டுள்ளது என் வகை குறைக்கடத்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளது எதிர்மின்வாய் பி என் சந்தி டயனுடைய நேர்மின்வாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே துளையானது அந்த எதிர்மின்வாயினால் கவரப்படுகிறது எனவே துளையானது எதிர்மின்வாயை நோக்கி நகர்கிறது அதே நேரத்தில் என் வகை உள்ள எலக்ட்ரான் நேர்மின்வாயுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் அது வந்து எதிர்மின்வாயை நோக்கி நகருது ஸோ சந்தியை நோக்கி எந்த விதமான மின்னூட்ட ஊர்திகளும் நகர்ந்து செல்லாது எனவே துளைகளும் எலக்ட்ரானும் சந்தியை விட்டு வெளிநோக்கி மின்வாயை நோக்கி நகருது எனவே துளைகளும் எலக்ட்ரானும் சென்று விட்டால் இயக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் அதிகமாகும் என்ன சார்பில் பின்னோக்கு சார்பில் நமக்கு இங்கே என்ன கேட்டுருக்காங்கன்னா முன்னோக்கு சார்பு முன்னோக்கு சார்பில் என்ன நடக்குதுன்னா வகை குறைக்கிடத்தில் உள்ள துளையானது நேர் மின்வாயினால் தள்ளப்படுகிறது அதனால் தள்ளப்படுறதுனால அந்த துளையானது இயக்கமில்லா பகுதியின் நுழைகிறது அதே நேரத்தில் என் வகை குறைக்கூடத்தையானது எதிர்மின் வாயிலில் இணைக்கப்பட்டு உள்ளதுனால அந்த எலக்ட்ரானது சந்தி இயக்கமில்லா பகுதியை நோக்கி தள்ளப்படுகிறது ஸோ தி எலக்ட்ரான் இயக்கமில்லா பகுதியை நோக்கி நகர்கிறது எனவே இயக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் குறைகிறது ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் குறையும் மாறாதெல்லாம் கிடையாது ஏன்னா ஏக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் என்ன ஆகும் முன்னோக்கு சார்பிலே பின்னோக்கு சார்பில் என்ன ஆகிட்டே இருக்கும் மாறும் முன்னோக்கு சார்பில் ஏக்கமில்லா பகுதியினுடைய தடிமன் குறையும் பின்னோக்கு சார்பில் அதிகரிக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு வரும் பின்னோக்கு சார்பு வரும் குறையும் எதுக்கு வரும்னா முன்னோக்கு சார்பில் மாறாதுங்கிறது தவறானது முதலில் அதிகரித்து பின்னு குறையும் இதெல்லாம் வந்து நமக்கு இது ஏற்புடைய ஆன்சர் கிடையாது இது வந்து ஒரு பிஎன் சந்தி டயோட முன்னோக்கு சார்பில் இருக்கும்போது இயக்கமில்லா போயத்தோடைய தடிமன் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன் சந்தி டயோடின் இயக்கமில்லா பகுதியில் என்னெல்லாம் காணப்படுகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இயக்கமில்லா பகுதி என்ன காணப்படுகிறதுனா இப்போ பி வகை குறைக்கிடத்தில் இயக்கமில்லா பகுதியில் என்ன காணப்படுகிறது இயக்கமில்லா இயக்கமில்லா பகுதினாலே அது என்னென்னா இயக்க மின்னூட்டங்கள் அற்ற பகுதி இயக்க மின்னூட்டங்கள் அற்ற பகுதி இப்போ இயக்க மின்னூட்டங்கள்ங்கிறது துளைகளும் எலக்ட்ரான் ஏன்னா ஒரு பி குறை கடத்தில யார் மட்டும்தான் இயக்கத்தில் காணப்படுவாதுன்னா துளையும் எலக்ட்ரானும் மட்டும்தான் காணப்படும் ஸோ இப்போ இயக்கமில்லா பகுதியில் என்ன காணப்படாது துளையும் காணப்படாது எலக்ட்ரானும் காணப்படாது அதாவது இயக்க மின்னூட்டங்களே இருக்காது இப்போ எலக்ட்ரான் புரோட்டான் இயக்கத்தில் உள்ள மின்னூட்டங்கள் இயக்கமற்ற மின்னூட்டங்கள் இப்போ பிஎன் சந்தியினுடைய இயக்கமில்லா பகுதியில் என்ன காணப்படுகிறது என்ன காணப்படாது எலக்ட்ரான் காணப்படாது துளைகள் காணப்படாது இயக்கத்தில் உள்ள மின்னூட்டங்களே காணப்படாது எது மட்டும்தான் காணப்படும் இயக்கமற்ற மின்னூட்டங்கள் தான் காணப்படும் இயக்க இயக்கம் இயக்கமற்ற மின்னூட்டங்கள் எது பி வகை குறைக்கடத்தில் என்ன இருக்கும் இயக்கமில்லா எதிர்மின் அயனி காணப்படும் அதே நேரத்தில் என் வகை குறைக்கடத்தில் என்ன காணப்படுகிறது இயக்கமற்ற நேர்மின் அயனி காணப்படும் ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் இயக்கமற்ற மின்னூட்டங்கள் உள்ள பகுதிதான் தான் இயக்கமில்லா பகுதி எனவே இயக்கமில்லா பகுதியில் இயக்க மின்னூட்டங்கள் அற்ற பகுதிதான் தான் இயக்கமில்லா பகுதி எனவே அங்கே என்ன காணப்படும் இயக்கமில்லா நேர்மின் அயனியும் எதிர்மின் அயனியும் காணப்படுகிறது அடுத்தது ஒரு சார்பற்ற பிஎன் சந்தி இருக்குது அதில் மின்துளைகள் பி பகுதியிலேருந்து என் பகுதிக்கு விரவுகிறது ஏனெனில் இப்போ ஒரு சார்பட்டனா அதுக்கு நம்ம புறா மின் விசை கொடுக்கல என்ன இருக்குன்னா ஒரு பிஎன் சந்தி இருக்குது ஒரு பிஎன் சந்தி உருவாகும்போது பி வகை குறைக்கடத்திலிருந்து என் வகை குறைக்கடத்துக்கு யார் செல்வா மின் துளைகள் செல்கிறது அதே நேரத்தில் என் வகை குறைக்கடத்திலருந்து எது செல்கிறது எலக்ட்ரான் என்ன பகுதிக்கு செல்கிறது பி பகுதிக்கு விரவுகிறது இது எதனால் என்ன காரணம் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் நம்ம என் பகுதியில் உள்ள எலக்ட்ரான் அவைகளை கவர்கிறது இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி பகுதியில் உள்ள மின் துளையானது என் பகுதிக்கு செல்வதற்கு காரணம் என் பகுதியில் உள்ள எலக்ட்ரான் கவர்வதனால செல்கிறது அடுத்தது மின் அழுத்த வேறுபாடினால் அவை சந்தியை கிடைக்கிறது என்னொன்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி பகுதியில் உள்ள மின் துளைகளின் அடர்த்தி என் பகுதியில் உள்ள துளைகளின் நடத்தியை விட அதிகம் மேற்கண்ட அனைத்தும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என் பகுதியில் உள்ள எலக்ட்ரான் அவைகளை கவர்கிறது இப்போ எலக்ட்ரான் கவர்கிறதுனால அது போகலை ஏன்னா பி வகை குறைக்கிறதுல எது அதிகமாக காணப்படுகிறதுனா துளைகள் அதிகமாக காணப்படுகிறது அதே நேரத்தில் என் வகை குறைக்கிறது சிறுபான்மை மின்னூட்ட யார் துளைகள் ஸோ அப்போ என் பகுதியில் என்ன காணப்படுகிறதுனா மின் துளைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் என் பகுதியில் துளைகளின் எண்ணிக்கை எவ்வாறு காணப்படுகிறது குறைவாகவும் காணப்படுகிறது இந்த காரணத்தினால தான் அது எங்கே செல்கிறதுனா பி பகுதியிலிருந்து மின் துணை துளையானது என் பகுதிக்கு செல்கிறது எனவே சரியான விடை எனது சி ஆகும் ஏனென்றால் ஒரு சார்பட்ட பி என் சந்தியில் பி பகுதியில் உள்ள மின் மின்துளையின் அடர்த்தியானது என் பகுதியில் உள்ள அடர்த்தியை விட எப்படி காணப்படுகிறதுனா அதிகமாக காணப்படுகிறது இந்த அடர்த்தி வேறுபாடுனால் பி பகுதியிலிருந்து என் பகுதிக்கு யார் செல்கிறார் மின் துளையானது செல்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மின்நோக்கு சார்பு ஒரு முன்னோக்கு சார்பு ஒரு பிஎன் சந்திக்கு கொடுக்குறோம் கொடுக்கும்போது என்ன நடக்குது முன்னோக்கு சார்பு கொடுக்கும்போது என்னெல்லாம் நடக்குது ஏற்கனவே நம்ம முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு பார்த்தோம் ஒரு முன்னோக்கு சார்பு ஒரு பிஎன் சந்திக்கு கொடுக்கும்போது மின் அழுத்த அரண் அதிகரிக்கிறது பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் சுழியாகிறது மின் அழுத்த குறைக்கிறது மேற்கண்ட எதுவும் இல்லை அதாவது ஒரு பிஎன் சந்திக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் முன்னோக்கு சார்பு கொடுக்குறோம் முன்னோக்கு சார்பு கொடுக்கும்போது என்னாகும் முன்னோக்கு சார்பில் பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் எதை நோக்கி செல்கிறது சந்தியை நோக்கி செல்கிறது சொல்லும்போது சந்தியில் என்ன காணப்படுகிறது மின் இயக்கமில்லா பகுதி காணப்படுகிறது இயக்கமில்லா பகுதியில் என்ன காணப்படாது துளைகளும் எலக்ட்ரானும் காணப்படுகிறது காணப்படாது ஆனால் நம்ம முன்னோக்க சார்பு கொடுக்கும்போது பி பகுதியில் என்ன பி பகுதியில் உள்ள துளையானது ஏக்கமிலா பகுதியின்னு செல்கிறது என் வகை உள்ள எலக்ட்ரான் என் வகை குறைக்கடத்தில் உள்ள எலக்ட்ரான் இயக்கமில்லா பகுதி செல்கிறது எனவே இயக்கமில்லா பகுதியில் துளைகளும் எலக்ட்ரானும் வருது ஸோ எலக்ட்ரானும் துளைகளும் வந்துருச்சுன்னா அங்கே என்ன நடக்கும் மின் அழுத்த அரண் என்ன ஆகிரும் மின் அழுத்த அரண் இப்போ இயக்கமில்லா போயிடுதுடைய தடிமன் என்ன ஆயிடுச்சு குறைகிறது எனவே எதுவும் குறைகிறது விளக்கப்பட்ட ஆற்றல் இடஒது தடிமண் குறைகிறது எனவே விடை சரியான விடை சீ ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு உள்ளார்ந்த குறைக்கடத்தின் மின் கடத்து திறன் இப்போ உள்ளார்ந்த குறைக்கடத்தை குறைக்கடத்தையோட வெப்பநிலை அதிகரிக்குது வெப்பநிலை அதிகரித்தால் எது குறைஞ்சிரும் மின் தடையண் குறைஞ்சிரும் ஏன்னா ரெண்டுமே என்ன தகவு எதிர் தகவு அதாவது குறை குறைக்கடத்துகளுக்கும் மின் கடத்தா பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின் எண் மதிப்பு என்ன ஆகும் குறைஞ்சிரும் இப்போ எண் மதிப்பு குறைஞ்சா மின் கருத்து திறன் நினைச்சோம் அதிகரிக்கும் ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா எது கரெக்டு ஏ கரெக்டு ஏன்னா அது என்ன கொடுத்துருக்காங்க அதிகரிக்கும் ரெண்டாவது குறையும் அடுத்தது முதலில் அதிகரித்து பின்பு குறையும் முதலில் குறைந்து பின் அதிகரிக்கும் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இது எனது மின் கடத்து திறன் ஒரு குறைக்கடத்தியானது எட்டு இன்று பத்தினெடுக்கு பதிமூணு பெர் சென்டிமீட்டர் கியூப்டு எலக்ட்ரான் அடர்த்தியும் ஐந்து இன்று பத்தினெடுக்கு பனிரெண்டு பெர் சென்டிமீட்டர் கியூப்டி மின்துளை அடர்த்தியும் கொண்டது சந்தி குறைக்கடத்தி என்ன வகையானது அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் வகை இரண்டாவது ஆப்ஷன் பி வகை மூணாவது உள்ளார்ந்த குறைக்கடத்தி எதுவும் இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எதனுடைய அடர்த்தி எலக்ட்ரானுடைய அடர்த்தி கொடுத்துருக்காங்க இன்னொன்று மின்துளையினுடைய அடர்த்தி இப்போ நம்ம என் வகை குறைக்கடத்தி பார்த்தோம் என் வகை குறைக்கடத்தில் பெரும்பான்மை மின்னூட்ட உறுதி யார் எலக்ட்ரான் ஸோ அப்போ என் வகை குறைக்கடத்தையாக இருக்க வேண்டும் என்றால் எலக்ட்ரானுடைய அடர்த்தி அதிகமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பி வகை குறைக்கடத்தி என்ன ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போ பி வகை குறைக்கடத்தினால் நம்ம பார்த்துருப்போம் பி வகை குறைக்கடத்தில பெரும்பான்மை மின்னூட்ட ஊர்திகள் என்னென்னு தெரியும் நமக்கு துளைகள் ஸோ அப்போ துளைகளினுடைய எண்ணிக்கையானது அதிகமாக இருந்தால் அதாவது எதனுடைய அடர்த்தி மின் துளைகளினுடைய அடர்த்தி அதிகமாக இருந்தால் அது எந்த வகை பி வகை குறைக்கடத்தி இதே நேரத்தில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உள்ளார்ந்த குறைக்கடத்தி உள்ளார்ந்த குறைக்கடத்தி பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த விதமான மாசு அணுக்களும் சேர்த்துருக்க மாட்டோம் எனவே அதனுடைய துளைகளின் எண்ணிக்கையும் அதாவது துளையினுடைய மின் துளைகளினுடைய அடர்த்தியும் எல்லாம் எலெக்ட்ரான் அடத்தி ஒரே மாதிரி இருக்கும் அப்படி மேலே இப்போ கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா குறை கடத்திலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு அடர்த்தி கொண்டதாக கொடுத்துருக்காங்க ஒன்று பத்து நடுக்கு பதிமூணு பத்து நடுக்கு பன்னிரெண்டு இப்போ இதில் எது அதிகமாக இருக்குன்னு இப்போ பவரை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க ஃபைவ் ஆ எயிட்டாங்கிறத வச்சு நம்ம பார்க்குறத விட ஏன்னா சில டைமில் வந்து எயிட் இன்ட்டு டென் பவர் டென் கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன ஆச்சு டென் பவர் டென் எயிட் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடாது அதில் டென் பவர் டென் இருக்குது இந்த பவர் ஒரே பவரில் வச்சு கம்பேர் பண்ணலாம் ஸோ ரெண்டுமே டென் பவர் டுவெல் மாற்றி கிடுங்க அப்போ அது என்ன வரும் மேலே உள்ளது எயிட் இன்ட்டு டென் பவர் டுவெலுக்கு மாத்தினா அது எயிட்டி இன்ட்டு டென் பவர் டுவெல் அப்போ ரெண்டு பவர் ஈக்குவலாக இருக்கும்போது அது எயிட்டி இருக்குது இது எவ்வளோ இருக்குது ஃபைவ் ஸோ அப்போ என்ன அடர்த்தி அதிகமாக இருக்குதுன்னா எலக்ட்ரானுடைய அடர்த்தி அதிகமாக இருக்குது ஸோ அப்போ எலக்ட்ரானுடைய மின்னோட அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன வகை குறை தான் என் வகை குறை கடத்தி அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதே நேரத்தில் எது அதிகமாக துளைகள் மின் துளையினுடைய அடர்த்தி அதிகமாகவும் எலக்ட்ரானுடைய அடர்த்தி குறைவாடுறதுதான் அது என்ன வந்திருக்கும் எலக்ட்ரானுடைய அர்த்தி அதிகமாக இருந்தால் என் வகை குறைக்கடத்தி இவன் மின்துளையினுடைய அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன வகை குறைக்கடத்தி மின் துளையினுடைய அதிகமாக இருந்தால் பி வகை குறைதி இதில் எதுனுடைய அர்த்தி அதிகமாக இருக்குன்னா எலக்ட்ரானுடைய அடர்த்தி ஸோ விடையானது என் வகை குறை கடத்தி இது ரெண்டுமே சமமாக இருக்குது துளைகளினுடைய அடர்த்தியும் எலக்ட்ரானினுடைய அடர்த்தியும் சமமாக இருந்துச்சுன்னா அது என்ன வகை குறை கடத்தினால் உள்ளார்ந்த கடத்தி ஏன்னா உள்ளார்ந்த குறை எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் துளைகளின் எண்ணிக்கை எவ்வாறு காணப்படும் சமமாக காணப்படும் அடுத்தது ஒரு முழுமையான சுழி வெப்பநிலையில் ஒரு தூய ஜெர்மானியம் படிகம் அதாவது சுழி வெப்பநிலையில் என்ன வெப்பநிலையில் தனிச்சுழி வெப்பநிலையில் ஒரு தூய ஜெர்மானியம் படிகம் எவ்வாறு செயல்படுகிறது கடத்தியாக செயல்படுகிறதா காப்பானாக செயல்படுகிறதா எலக்ட்ரானை பெற்றிருப்பது இல்லையா மேற்கண்ட எதுவும் இல்லையா இப்போ இதில் பார்த்திங்கன்னா அது எவ்வாறு செயல்படுகிறதுனா தனிச்சுழி வெப்பநிலையில் ஜெர்மானியம் ஜெர்மானிங்கிறது ஒரு குறைக்கடத்தி குறைக்கடத்தி எதனை கடத்தாது தனிச்சுழி வெப்பநிலையில் மின்னோட்டத்தை கடத்தாது ஸோ அது எவ்வாறு செயல்படுகிறது காப்பானாக செயல்படுகிறது இதுவரை நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த குறைக்கடத்திய சாதனங்கள் எவ்வாறு உருவாகிறது அதில் கடத்து எண் அடிப்படையில் குறைக்க திண்மங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அதில் அடுத்தது மின் கடத்து திறனை வைத்து நம்ம வந்து விளக்கப்பட்ட ஆற்றல் இடையினுடைய அடிப்படையில் கடத்திகள் குறை கடத்திகள் மின் கடத்தா பொருள் அதில் குறை கடத்திகளை நம்ம என்ன பார்த்தோம்னா பி வகை கடத்தி எண் வகை கடத்தி போன்றவற்றை நம்ம பார்த்தோம் இதில் இருந்து நீட்டு கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா நைன்த் இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸில் இருந்து மூன்று கேள்விகள் கேட்பாங்க மிகவும் எளிதாக மாணவர்கள் அனைவரும் இந்த பகுதி பாடப்பகுதியிலிருந்து விடை அளிக்கலாம் கண்டிப்பாக மூன்று அனைவரும் நன்றாக படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்